இது வந்து ரொம்ப விசித்திரமான புஸ்தகம். சுவாமிநாதன் சார் எனக்கு ஒருவாடி சொன்னார், அவர் ராஜா மத்தியால் பேசி முடித்த உடனே யாரோ ஒருத்தர் வந்து அவர்கிட்ட கை குலுக்கி ரொம்ப நல்லா பேசினீங்க, இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்பீச் அப்படின்னாரான். உங்களைய சரி சார் நீங்கள் யார் அப்படின்னு கேட்டாலும் நரசையா அப்படின்னு சொன்னாரான். கடலோடி நரசையாவா அப்படின்னா அதே அப்படின்னாரான். அந்த அடையாளம் வந்து அவருக்கு பேர் ஒட்டுற அளவுக்கு அந்த புஸ்தகம் வந்து அவருக்கு கடலோடி அப்படின்னாலே நரசையா அப்படிங்கிற அளவுக்கு இந்த புஸ்தகத்துடைய வெற்றி அப்படின்னு சொல்லணும். அவ்வளோ பெரிய நீளமான புஸ்தகம் இல்லை, விறுவிறுப்பாக நல்லா போகக்கூடிய நடை உள்ள ஒரு அற்புதமான புஸ்தகம். ஒரு தனி தமிழ் நூல்கள் அது வரைக்கும் இல்லாத ஒரு புதிய வகை நூல் அப்படின்றது வந்து அதை நான் சொல்ல வேண்டாம். ரெண்டு பேர் சொல்கிறதுங்களா இது சொல்கிறேன். இதுக்கு இந்திரா பாத்சாரதி அனுந்தரி எழுதுகிற சொல்லனா பேரு அப்படின்னு இவருடைய சிறுகதை, நரசியாவுடைய சிறுகதை தொகுப்பு வந்து வந்தபோது அது இந்திரா பாத்சாரதி சொன்ன எழுதின ஒரு சிறு எடுத்துக்காட்டு. இது ஆக்சுவலாக நான் பல ஆண்டுகளுக்கு முன்பு வாசக பட்டம் வெளியிட்ட கடலோடி படித்த போது, யார் இந்த நரசையா உண்மையான அனுபவத்துடன் இவ்வளவு அற்புதமான பயண நூல் எழுதியிருக்கிறாரே என்று வியந்து அமரர் தி ஜானகனுடன் பேசிய பொழுது அவர் நரசையாவை பற்றி விவரங்களை சொன்னார். தி ஜானகிராமன். தமிழில் பெரும்பான்மையான பயண நூல்கள் ஏமாற்றம் தருவையாக தாம் இருக்கின்றன. கடலோடி ஒரு மகிழ்ச்சிகரமான விதிவிலக்கு. காரணம், ஒரு மாதமோ மாதங்களோ யாருடைய அழைப்பிலோ வெளிநாடுகளுக்கு சென்று விட்டு ஒரு இன்ஸ்டன்ட் பயண நூல் எழுதவில்லை. இது நம்ம நிறைய பயணக்கட்ட இப்படி பார்த்துருக்கோம், பயண நூல்கள் கூட பார்த்துருக்கோம். கடற்படையில் இருந்ததன் காரணமாக திரைக்கடல் ஓடி திரவியத்தை சேர்த்தாரோ என்னவோ அதை பற்றி எனக்கு தெரியாது. ஏராளமான அனுபவங்களை சேகரித்திருக்கிறார். இது செல்வம் ஈட்டுவதை காட்டிலும் மிக முக்கியமான காரியம் அப்படின்னு, ஏன்னா எழுத்தாளருக்கே உரிய பாவத்தில் கல்வி செல்வம் எழுத்து செல்வம் தான் அவங்களுக்கு செல்வம், காசெல்லாம் வந்து ஒரு செகண்டரி ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஒரு இதில் ஒரு எழுத்தாளர் நூறு எழுத்தாளரை சந்தித்து அவர் சொன்னது. இந்த தி ஜானகிராமன் வந்து நரசையாவுடைய மாமா சிட்டி சுந்தரராஜனோட சேர்ந்து நடந்தாய் வாழி காவேரி அப்படின்ற ஒரு மிக பிரபலமான நூலும் எழுதியிருக்கிறார். இந்திரா பாத்சாரதியோடைய கமெண்ட் ஆக்சுவலாக இன்றைக்கி வரலாம் முடியுமான்னு பார்த்தேன், கொஞ்சம் அப்புறம் ட்ரை அவர் கொண்டு வர முடியுமான்னு ஒரு சின்ன ஆசை. தொழில் நிமித்தம் நரசியா உலகத்தை பல ஆண்டுகள் சுற்றி வந்திருக்கிறார். ஒரு படைப்பாளிக்கு இப்படி ஒரு அனுபவம் ஏற்பட்டு தான் தமிழ் இலக்கியம் செய்த அதிர்ஷ்டம். இந்த அனுபவங்கள் அவருக்கு உலகளாவிய பார்வையை தந்துள்ளன. அவருடைய படைப்பாக்கங்கள் அனைத்தும் கலை தரிசனங்கள் அப்படின்னு. நரசையாவுடைய நூல்களோட ஒரு சின்ன பட்டியல், கடலோடி முழு நூல்கள், கடவுள் வழி வணிகம், தீர்க்கரேகைகளில் அவருடைய சிறுகதை தொகுப்பு, சொல்லனா பேரும் அப்படிதான், மதராசப்பட்டினம், ஒரு மதராசோட சென்னை பட்டினத்தோடைய ஒரு வரலாற்று புஸ்தகம், இங்கிலீஷ்லையும் இருக்குது தமிழ்லையும் இருக்குது, ஆலவாயில் தான் எனக்கு வந்து அவருடைய ஒரு என்ன ஒரு இல்லை அதுக்கு முன்னாடி தெரியும், பட் அதில் வந்து ஒரு அவர் முதல்ல ரொம்ப வருஷம் கழிச்சு அவர் பேச்சு கேட்குறேன். அவர் முதல்ல மெட்ராஸ் டே ஒரு வாட்டி நரசியா இது பற்றி பேசினார், ராமானுஜன் பற்றி பேசினார் அப்போ கேட்டிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஆலவாய் தான் நான் கேட்டேன்னு நினைக்கிறேன். நடுவில் ஒரு வாட்டி ரோஜா மத்தியால் எங்கேயோ கேட்டிருக்கலாம், சரியா ஞாபகம் இல்லைன்னு. அப்புறம் லெட்டர் டயலாக்னு ஒரு அந்த கிருத்திகாவும் சிட்டியும் அந்த உரைகளை பற்றி ஒரு புஸ்தகம் வந்தது. சிறுகதைகள் அவர் ரொம்ப இதாக சொல்வார். அவருடைய சிறுகதையை வந்து முத்திரை அவர் ஏதோ அமுச்சு போட்டாரான் கதையை ஆனந்த வீடனுக்கு, அதை வந்து திருப்பி ஏதோ லெட்டர் வந்து தான் இந்த மாதிரிலாம் பண்ணாதேன் ஏதோ திட்டி வரும்னு எதிர்பார்த்தேன். ஆனால் வந்து உன்னுடைய கதை சிறுகதை உங்களுடைய கதை சிறுகதை வந்து முத்திரை கதையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு வந்தது ஒரு சந்தோஷமாக இருந்தது அப்படின்னு அவர் சொன்னார். அவர் எழுதின அவருடைய கதை வந்த அடுத்த மாதம் இந்திரா பாத்சாரதியோடைய சிறுகதை வந்து முத்திரை கதையாக வந்தது. இந்திரா பாத்சாரதிக்கு சீனியர் அப்படின்னு வந்து ஒரு ஜோயிலாக சொல்லி அவரும் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். வரலாற்று கட்டுரைகள் நிறைய வந்து பத்திரிகைகளில் எழுதுகிறார். இதில் நீங்கள் பார்த்துக்கலாம், தமிழ் இங்கிலீஷ்லையும் எழுதுகிறாரு. கனையாடி, அடையாறு டைம்ஸ், மெட்ராஸ் மியூசிக்ஸில் வந்து அடையாறு டைம்ஸில் எஸ்பெஷலி இப்போ வந்து ஒரு பெரிய சீரீஸ் நீண்ட தொடர்ந்த சீரீஸ் ஒன்று வந்துட்டுருக்கு. நூலாய்வு கட்டுரைகள் நிறைய புக் ரிவ்யூஸ் அவரே பண்ணுறாரு. ஹிந்துவில் நல்லா மற்ற யாருக்கும் கொடுக்காத அளவுக்கு ஒரு அரை பக்கத்துக்கெலாம் அப்பப்போ கொடுக்குறாங்க. அது கொடுக்கலன்னா நான் பண்ண மாட்டேன்னு சொல்லி பிடிவாத முடிப்பார், அவங்களும் தரம் தெரிந்து இடத்த கொடுத்துருவாங்க. ஸோ இந்த நூலுக்கு தூண்டுகோல் அவரே சொன்னது வாசகர் வட்டம் அப்படிங்கிற அப்புறம் இயங்கியது வந்து ஒரு இயக்கம் வந்து மூன்று படைகளை பற்றியும் புஸ்தகங்கள் வர வேண்டும் அப்படின்னு அந்த மூணு படை சார்ந்தவர்களையும் அப்ரோச் பண்ணி சம்மதம் பெற்று நீங்கள் எழுதுங்க நாங்கள் வந்து புத்தகம் போடுறோம் அப்படின்னு கேட்டிருந்துருக்காங்க. ஆனால் மற்ற ரெண்டு பேரும் எழுதலை, ஒருத்தர் தான் எழுதியிருக்காரு.
ஸோ அதனால் கடலோடி மட்டுமே வெளியில் வந்தது அப்படிங்கிறது. இது ஃபஸ்ட்டு வந்தது வாசக வட்டத்தை பதிப்பகமாக வந்து, அப்புறம் வெவ்வேறு பதிப்பாளர்கள் வந்து அந்த புத்தகத்தை பதிச்சிருக்காங்க. வாசகர் வட்டம் அவருக்கு ஒழுங்காக ராயல்ட்டி கொடுத்தது அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் இன்னைக்கு இப்போ நான் இந்த எடிஷன் வந்து நான் பார்த்தேன்னா இவங்களுடையது, நிவேதிதா பதிப்பகத்துடையது, 2004 வந்திருக்கு. அதுக்கப்புறம் வேறு வந்திருக்கான்னு தெரில. இது எனக்கு அவரே வந்து அவருடைய, நான் வந்து அவர் கடல் வணிக வழிகம் தான் நான் வாங்கியிருந்தேன், இது எனக்கு தெரியாது ஆக்சுவலாக. அப்போ அது அவர் சமநாதன் சார் அவர் கூட்டின்னு போய் நர்சியாவை சந்திக்கலாம் அப்படின்னு போகிறச்ச அவர் வீட்டுக்கு இந்த புஸ்தகத்தை எடுத்து அவர்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கலான்னா இதை வந்து எனக்கு பரிசாக கொடுத்தார். நான் அதை இன்னும் படிக்கலை, அந்த கடல் வழி வணிகத்தை நான் இன்னும் படிக்கலை. ஆனால் எனக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் இருக்குது, நான் வந்து ரவீந்திரநாத் தாகூர் எழுதின புஸ்தகத்தை அதுக்கு முன்னாடியே வாங்கி அதையும் படிக்காமல் வச்சுருக்கேன். அதே அதனால் அவர் கோச்சிக்க மாட்டார்னு ஒரு நம்பிக்கை இல்லை. இந்த மாதிரி பல பிரபங்களும் ஜெயராமன் தம்பி சொல்லுவான், ஏ முதல்ல ஒரு புஸ்தக ரூம் கட்டு, அதில் ஒரு பீரோ வாங்கி போட்டு அப்புறம் நீ புத்தகம் வாங்க, நீ வாங்க படிக்காத புத்தகம் நிறைய வச்சுருக்க அப்படின்ட்டு அது படிக்கிறேன். அதுக்கு பின்னாடி ஏன்னா அதுக்கு பின்னாடி வாங்கின மதராசப்பட்டினமும் முழுசாக ரொம்ப ஆர்வப்பட்டு அதை நான் வந்து ஒரு 2 இயர்ஸ் பேக் இங்கே அந்த மதராசப்பட்டினத்தையும் நான் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். அது ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங், ஏன்னா அந்த பீரியடில் மெட்ராஸ் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி வந்ததுனால, ஹிஸ்ட்ரி ஜாஸ்தி வந்ததுனால அதில் பண்ண விஷயம். இது நான் இந்த புஸ்தகத்துடைய தலைப்பு எப்படி வந்ததுன்னா, அவர் வந்து திரைக்கடல் ஓடி, அந்த மிக பழைய அந்த வாக்கியத்தில் திரைக்கடல் ஓடி திரவியம் தேடு அப்படிங்கிற அந்த வாக்கியத்தை எடுத்து திரைக்கடல் ஓடி அப்படின்னு தான் டைட்டில் வச்சுறான். சிட்டி சார் தான் வந்து சொல்லியிருக்காரு, வந்து கொஞ்சம் நீளமாக இருக்குது அதை அந்த ஃபஸ்ட்டு அதை கட் பண்ணிட்டு, அதனால் கடல் ஓடி அப்படின்னு அழகான, அது ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அவர் தந்தையின் கடிதம் ஒன்று இதில் வந்து அதில் சில வார்த்தைகள் சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னாடி குமுதம்முடைய அரசு பதில்களில் ஒருத்தர் கேள்வி கேட்டு அதுக்கு பதில் வந்திருக்கு, அது இதில் வந்து புஸ்தகத்தில் பதிச்சிருக்காங்க. நரசியா எழுதிய கடலோடி படித்தீர்களா அப்படின்னு தாமோதரன் அப்படின்னு ஒரு மணல் மேடையிலேருந்து, இது அடிக்கடி கேட்க வேண்டிய கேள்வி இல்லையா, இது வந்து இந்த வாசகர் கேள்வி கேட்கலாம் இல்லையா, அவர் ஒருத்தர் தான் கேட்டிருக்கார் போல இருக்கு. மனிதர்கள் பதில் வந்து, மனித அரசு பதில்கள், மனிதர்கள் சிலர் சிந்தனை வானில் சிறகெடுத்து பறப்பார்கள், பலர் செயலில் இறங்கி காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள், இரண்டும் செய்யக்கூடிய 1 மினிட் இரண்டும் செய்யக்கூடிய இணையும் கைவரக்கூடிய சில அபூர்வ பிறவிகள் நரசையா, பிறவிகளில் நரசையாவும் ஒருவர். இவர் கடற்படையில் பணியாற்றிய போது தனக்கு ஏற்பட்ட வியப்புகள், எரிச்சல்கள், சிலிர்ப்புகள் முதலியவற்றை சற்று சுயசரிதமாகவும் சற்று பிரயாண நூலாகவும் எழுதியிருக்கிறார். தமிழ் இலக்கியத்திற்கு இது ஒரு சேர்மானம். உண்மையில் கடற்படைனா படையில் மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் வந்து அவர் வணிகத்துறையிலையும் கப்பல் இதில் இருந்திருக்கார், அதை பற்றியும் எழுதியிருக்காரு. இது ஆக்சுவலாக அந்த ஒரு அந்த ஒரு ஃபேஸ் சேஞ்ச் பார்க்கலாம், அது எப்போ எழுத ஆரம்பித்தார் அப்படிங்கிறது வந்து கடற்படை முடிச்சுட்டு அவர் வணிகப்படையில் அந்த வணிகல் கப்பல்களில் செய்யும் பொழுது தான் அவர் இது பண்ண புஸ்தகத்தை எழுத ஆரம்பித்தார்னு நினைக்கிறேன். ஸோ அவருடைய அந்த பயிற்சி காலம், அந்த நேவியில் பண்ண அந்த பயிற்சி, அந்த ஏற்றுக்கொண்ட பயிற்சி, அதுக்கப்புறம் கப்பல்களில் பல இடங்கள் போனது எல்லாம் வந்து நினைவாற்றலாகவும், வணிக கப்பலில் செய்யும் பொழுது இதெல்லாம் வந்து கொஞ்சம் கரண்ட்டாகவும் சிலதெல்லாம் எழுதியிருக்கார். இது வந்து அவர் அப்பா எழுதின கடிதம், இது முக்கியமாக ஒன்று சொல்ல வேண்டியது. அவர் எழுதியிருக்கார், அதில் நான் படிச்சிருக்கேன், புத்தகம் படிச்சிருக்கேன். சுதந்திர இந்தியாவின் எல்லைகளை காக்க வேண்டிய ஒரு பொறுப்பான பதவி ஒன்றை நீ வகிக்கப் போகிறாய். இந்தியாவின் சுதந்திரமும் இந்நாட்டின் கொடியின் கௌரவமும் உன் போன்றவர்களின் கைகளில் தான் இருக்கின்றன. நாம் சுதந்திரம் பெற்று இன்னும் 2 வருடங்கள் கூட ஆகவில்லை. உன்னை பொறுப்பான படையொன்றில் பங்கேற்றுக் கொள்ள அனுபவதில் நான் பெருமையடைகிறேன். ஸோ இந்த லெட்டர் வந்து அவருக்கு ரெக்ரூட்டிங் ஆஃபீஸில் வந்திருக்கு, அதை படிச்சிருக்கார். இதுக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு வாட்டி எங்கிட்ட சொல்லியிருக்காரு, இது புஸ்தகத்தில் போடலாம், அவர் எப்படி இதில் இது பண்ண போகிறேன் சொன்னேன் அப்படின்ட்டு. ஏதோ வெள்ளக்கார ஒருத்தன் வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்கான், நீங்களாம் யூ இண்டியன்ஸ் யூஆர் நாட் குட் எனஃப் ஃபைவ் பூச்சி என்ன டயர் விட்டுருக்கான், நாளைக்கே நான் பட்டாளத்தை சேர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வீராவாசமாக போய் பட்டாளத்தில் சேர்றேன் அப்படின்னு அவர் வீட்டில் போய் சொல்லியிருக்காரு. அவர் அப்பா எல்லாம் வேணாண்டா, இது பண்ணலாம் அது பண்ணலாம் ஏதாவது சொல்வார் அப்படின்னு இது பார்த்தா, அப்படியா சரி அப்படின்ட்டு சரி. அப்பா கிட்ட ஒரு பலி இருக்குல்ல, நம்ம அம்மா கூட ஏதாவது பண்ணுவா அப்படின்னா ரொம்ப அப்படி இப்படி யோசிச்சு சரி போறியா அது இதுன்னு சொல்லி ஆறுதலாக அவங்கள ஒத்துட்டாங்களாம், வழி இல்லாமல் போய் கடவுள் சேர்ந்தேன் அப்படின்னு. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு சுச்சுவேஷன். இதை பற்றி விமர்சனம் வந்து யாரோ ஒருத்தர் எழுதினப்பில் இருக்கு. இவர் வந்து எழுதும் பொழுது இது வந்து ஒரு லேட்டர் சாப்டரில் சொல்கிறார், பட் இந்த புஸ்தகத்துக்கு ஒரு அறிமுகமாக இந்த 2 பேராகிராஃப் வந்து ஐ திங்க் இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல். கடல் துறைமுகம்
கப்பல் ஒன்றும் தெரியாத மக்கள் நம் நாட்டில் அதிகம். ஆக்சுவலாக நம்ம ஒரு தொழிலில் இருக்கவங்க வந்து இன்னொரு தொழிலை பற்றி கூட தெரிஞ்சுக்காமல் இருப்போம். ஒரு ஆஃபீஸ்லேயே வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவனுக்கு பக்கத்து நாலு டிபார்ட்மெண்ட் என்ன செய்கிறாங்கன்னு ஐடியாவே இருக்காது. ஸோ இது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரச்சனை இருக்கும், குழந்தைங்க இது பண்ணுறதுலேருந்து, வீட்டில் பரிபாலனை பண்ணுறதுலேருந்து, யூ சி இட் எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப். ஸோ இது கேட்கவே வேண்டாம், நம்ம முக்கால்வாசி பேர் கடலுக்கு போகவே மாட்டோம், அதனால் கடலை பற்றி நம்மளுக்கு பெரும்பான்மையாக தெரியாது. ஸோ அதுவும் கடலில் தெரிஞ்ச மீனவர்கள் கூட வந்து பெரிய கப்பல் பற்றி தெரியாது. அவங்களாம் வந்து அவங்க போடுற கப்பல்லாம் ஒரு நாள் ரெண்டு நாள் போயிட்டு வர பயணம் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து அதனால் அதுவும் ஒரு காரணம் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இட்ஸ் அ லேண்ட்மார்க் இன் தமிழ் லிட்ரேச்சர். அந்த விதத்தில் வந்து லேண்ட்மார்க்னு சொல்லுமா சிமார்க்னு சொல்லுமா தெரியல, பட் இது வந்து ஒரு தனி குறி. ஏன்னா ஒரு ஒரு ஏன்னா எப்படி சொல்லணும், சிலப்பதிகாரம் எப்படி ஒரு தனியாக நிற்கதோ, அவருக்கு பிடிக்காத கல்கியை எழுதின பொன்னியின் செல்வனும் சிவகாமி சப்பதம் எப்படி நிற்கிதோ அந்த மாதிரி இதுவும் வந்து ஒரு அவர் மீட்டிங்கில் நான் அதாவது பேசினாருன்னா பாரதியார் பற்றி இதெல்லாம் பேசினாருன்னா ஓப்பு நீ வந்திருக்கேன்னு பார்த்தேன், அதனால் கல்கியை நான் வந்து கொஞ்சம் காலவரி விட்டேன் அப்படின்னு சொல்லி எப்படி இருந்தாலும் பண்ண போகிறாரு அது சொல்லுவார். அதனால் பல வார்த்தைகள் பல வார்த்தைகள் மக்களுக்கு புரியுமா என்ற சந்தேகத்துடன் பிரயோகப்படுகின்றன அப்படிங்கிறது வந்து ஒரு எச்சரிக்கை. அது எச்சரிக்கையாக போட்டுருக்கலாம், அது வந்து ஒரு முன்னாடி போல கடைசியில் வந்து அவருக்கு அது தோணியிருக்கு. அதனால் ஒரு அந்த ஒரு வணிக கப்பல் பற்றி அதை எழுதும்போது அந்த சாப்டரில் வந்து அதை எழுதியிருக்காரு. ஆக்சுவலாக அதுக்கு ஓரளவுக்கு வந்து ஒரு நல்ல சில வார்த்தைகளுடைய இன்ட்ரடக்ஷன்லாம் கொடுத்துருக்காரு. ஆனால் இது வந்து என்ன பிரச்சனைனா, அதுக்கு நம்மளுக்கு புழக்கத்தில் இல்லாத நல்ல வார்த்தைகள்லாம், ஏன்னா டெக்னாலஜி முழுக்க நம்ம நாட்டில் வராமல் வெளிநாட்டில் வந்ததுனால அதுக்கு வார்த்தைகளே உருவாகலை. அதனால் நிறைய இங்கிலீஷ் யூஸ் பண்ணியிருக்காரு. இதை எழுதும் இடம்னு பார்த்தீங்கன்னா, அவர் அப்பப்போ வந்து அவர் எழுதும் இடத்தை வந்து குறிப்பிட்டு சொல்கிறார். அந்த இடத்துல நான் வந்து அவர் தூண்டிய இது வந்து வணிக கப்பலில் வந்து நிறைய அந்த பிட்வீன் ஒர்க் ஷிஃப்ட்ஸ் கிடைக்கும்போது டைமில் தான் நிறைய எழுதியிருக்கார். அதை வந்து முதல்ல குறிப்பிடுறாரு, அதாவது முதல்ல குறிப்பிடல அந்த எழுதும்பொழுது குறிப்பிடுகிறார். அந்த ஓய்வு நேரம் நிறைய கிடச்சிது அந்த டைமில் நான் எழுதினேன்ட்டு. அப்புறம் அந்த பழைய நினைவுகள் சொல்லும் பொழுது, நான் லோனாவலாவில் ட்ரெயினில் பாம்பேலேருந்து மெட்ராஸ்க்கு ட்ரெயின் போயிட்டு ட்ரெயினில் வந்துட்டுருக்காரு, லோனாமலை தாண்டும் பொழுது வாசலிலே மழை பெய்திருந்தது எனக்கு அந்த நினைவு தோன்றுகிறது அப்படின்னு அப்போ ட்ரெயினில் கூட எழுதிட்டுருக்காருன்னு அர்த்தம். அப்புறம் மதுரையில் நான் இப்பொழுது இருக்கிறேன், எனக்கு வாசலில் மழை பெய்திருக்கிறது, திடீரென்று ஃப்ரான்ஸ் ஞாபகம் வந்தது அப்படின்னு அந்த பர்டிகுலர் சாப்டரில் ஃப்ரான்ஸை பற்றி எழுதுறாரு. அங்கங்கே எழுதி அவர் தொகுத்த அந்த இது வந்து அப்பப்போ அந்த குறிப்புகள் அது கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்தது, அதுக்கோசம் அதை சொன்னேன். இது வந்து பல அத்தியாயம், 11 அத்தியாயம் தான், பெரிய புஸ்தகம் கிடையாது, 11 அத்தியாயம் தான். அதில் அந்த வணிக இதுதான் கொஞ்சம் நீளமான ஒரு தனிப்பட்ட அத்தியாயம். இது இந்த பிரிவு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பயிற்சி நாட்கள் ஃபஸ்ட்டு 3 அத்தியாயம் வந்து பயிற்சி நாட்கள், ஐஎன்எஸ் சிவாஜின் லோனாவலா பக்கத்தில் இருந்த அதுக்கு வரேன். அதுக்கப்புறம் வந்து கப்பலில் ஆக்சுவலாக பணிபுரிந்த நாட்கள், ராணா ஜமுனா என்ற முக்கியமான ரெண்டு கப்பல்களில் வந்து பணிபுரிந்தது. அப்புறம் மைன் ஸ்வீப்பர் பெங்கால் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து இருண்ட நாட்கள் அப்படின்னு ஒரு அத்தியாயத்தை கொண்டு வர்றார். அதுக்கப்புறம் சிறந்த நாட்கள் ஒன்று வரேன், அப்புறம் சிறந்த நாட்கள் அப்படின்னு அழகாக டைட்டிலே ஒன்றுன்னு. அப்புறம் அந்த டைட்டிலில் முடிக்கிற மாதிரி திரவியம் தேடி அப்படின்னு அந்த வணிக காலத்தை பற்றி ஒரு சாப்டர், ரெண்டு சாப்டர் இருக்குது அதை பற்றி. ஒன்று எதிர்காலம் அப்படின்னு ஒரு சாப்டர், அப்போ தான் வந்து இராணுவப்படையை விட்டுட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு 14 வருஷம் சர்வீஸ்க்கு அப்புறம் யோசிக்கிறார். அதை பற்றி கொஞ்சம் நினைவுகள். அதுக்கப்புறம் இதை பற்றி இது முக்கியமாக சொல்ல வேண்டியது வந்து ஒரு சுவாரஸ்யமான விஷயம், அவரே சொல்லியிருக்காரு. அவர் கடைசியாக பணியாற்றிய கப்பலின் பெயர் வந்து சென்னை செல்வம், அந்த ஜெயந்தி கம்பெனியுடைய கப்பல். அது வந்து அவருடைய மகனுடைய முதல் கப்பலாகவும் அமைந்தது அப்படின்றத அவர் ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிட்டார். ஸோ அதனால் ராஜாஜி மாதிரி குலக்கல்வியை தொடர்ந்து வைத்த அந்த பெருமை அவருக்கும் சேரும் என்று சொல்லிக்கொண்டு இதில் ஒரு சின்ன பர்சனல் டச் அடிச்சுக்கிறேன். எங்கள் அப்பா ஒரு வாட்டி கேட்டாங்கண்ணா, ஜெயராம் என் தம்பி வந்திருக்கான், என் தங்க வந்திருக்கா, நான் இன்ஜினியரிங் படித்தேன், அவன் கெமிஸ்ட்ரி படித்தான், அவன் அக்கௌண்டிங் டேக்ஸ் அந்த மாதிரி காமர்ஸ் போயிட்டான், பிகாம் அந்த மாதிரி போயிட்டான். ரொம்ப வருஷம் கழித்து என் தம்பி தான் கேட்டான்னு நினைக்கிறேன், அப்பா அப்பா எல்லோரும் வந்து அப்பா படித்தது பிள்ளை படிக்கணும், ஒரு சன் ஒரு டாக்டர் ஏதாவது படிக்கணும்னு ஆசைப்படுவா, எங்கள் முழு பேரும் யாரும் லாயருக்கு படிக்கணும்னு ஆசைப்படவே இல்லையே, ஏன்பா அப்படின்னு கேட்டான். அதுக்கெல்லாம் ஒரு சாமர்த்தியம் வேணுண்டா அப்படின்னு அழகாக பதில் சொன்னார். அந்த பிரச்சனை இங்கே இல்லை, அவர் வந்து ஒரு தன் மகன் மேல் நல்ல நம்பிக்கையை வைத்திருக்கிறார், அவரது நல்ல வெற்றிகரமான சூழலில் வந்திருக்கிறார் என்பதும் ஒரு சந்தோஷமான விஷயம். அப்புறம் வந்து ஒரு சாப்டர் அது அந்த அந்த நீங்கள் அந்த வணிக கப்பல் நோரும்போது அவர் நிறைய பயணம் போகிறதுனால பல ஊர்கள், அந்த 14 வருஷத்து முதிர்ச்சி, அவருடைய மாற்றம், அவருடைய மனமாற்றம், அந்த அனுபவங்கள், நண்பர்கள் கிடைத்தது எல்லாம் பார்க்கலாம்.
அந்த பாதிப்பு ஃபுல்லாக அங்கே தெரியுது. அந்த புஸ்தகத்தோடைய முன்பாகத்துக்கும் இதுக்கும் ஒரு டிவைட் மாதிரி இருக்குது. அப்போ வந்து நம்ம எல்லா கப்பலையும் இதை பற்றி எழுதியிருக்கோமே, இந்தியாவுடைய பாரம்பரியம் என்ன அப்படின்னு வந்து பண்டைய பாரத கப்பல் வரலாறை பற்றி ஒரு சாப்டர் எழுதுறார். அது வரைக்கும் அந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் சாப்டர். அது அதை பற்றி லெக்சர்லாம் கொடுத்துருக்கார் தமிழ் ஹெரிட்டேஜ் ட்ரஸ்ட்ல. இங்கே டக்கர் பாபாவில் தான் கொடுத்துருக்கார், ஒரு வாட்டி பேசினார் இதை பற்றி, வீடியோவில் இருக்குது. கடைசியில் 20ஆம் நூற்றாண்டு இந்திய கப்பல் வணிகம் அப்படிங்கிற, இந்திய கப்பல் துறை அதை என்ன வணிக கப்பல் என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிற ஒரு அக்கௌண்ட், ஒரு சாப்டர் வந்து கடைசியாக வந்து வங்கப்போர், 1971 நடந்த வங்கப்போரும் அவரோட அதனுடைய பங்களிப்புலையோ எல்லா விஷயங்களும் சொல்லலை. சில விஷயங்கள் அப்போ சொல்ல முடியாத சுச்சுவேஷனில் இருந்தார் நினைக்கிறேன். இப்போ நிறைய சில சொல்லிட்டு வர்றாரு, அது வந்து டீட்டெயில்டாக இப்போது போன வருஷம் கூட அதை பற்றி நிறைய பேசினார். ஸோ இதுதான் வந்து அந்த புஸ்தகத்தோடைய அமைப்பு. இதில் நான் அந்த சீக்வன்ஸ்லேயே வரேன், எல்லாத்தையும் கவர் பண்ண போகிறதில்ல, முக்கியமான சில அம்சங்கள்லாம் நான் கவர் பண்ணுறேன். INS சிவாஜி அப்படிங்கிறது புனே பக்கத்தில், புனே பாம்பே ஹைவேல லோனாவிலான ஒரு ஹில் ஸ்டேஷன் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் இருக்க இவங்களுடைய ட்ரைனிங் ஃபெசிலிட்டி. இங்கே தான் வந்து 49லேருந்து 53 வரைக்கும் அவருடைய பயிற்சி காலம். போன உடனே அந்த இதுலேருந்து ஆரம்பிக்கிறார், அந்த காலகட்டத்திலேருந்து நினைவுகளாக இருக்கிறார். அதில் தான் வந்து அப்பாவுடைய கடிதத்தை, 2வது பக்கத்துலேயே அது அப்பாவுடைய கடிதத்தெல்லாம் குறிப்பிடுகிறார். அந்த இடத்த அவர் சொல்கிறார், அவங்க இங்கிலீஷ்காரங்க வச்ச பேரெல்லாம் பார்க்கணும், ரொம்ப அழகாக பேர் வைக்கிறாங்க. அவங்க செலெக்ஷன் ஆஃப் நேம்ஸ் எல்லாம் வந்து அந்த இடத்துக்கு வச்சிருக்கிறது ரொம்ப அழகாக இருக்கும். ரெண்டு இதை சொல்கிறார், மலைகளில் சொல்கிறார், மலை குன்றுகளுடைய சிகரங்களில் சொல்கிறார். ஒன்று டைகர் ஸ்லீப் அப்படின்னு ஒன்று, இன்னொன்று டியூக்ஸ் நோஸ் அப்படின்னு, அதான் ஒரு சின்ன ஒரு கிண்டலோட ஒரு பேர் வைக்கிறது அது. அது மேலே தூக்கிண்டு இது இருக்கு. இதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, அவங்க அந்த கேடட்ஸ் இன்டர்வியூ பண்ணும்பொழுது இப்போ நடக்கக்கூடிய இது, இது ஒரு பயங்கரமான ஒரு இன்டர்வியூ. அந்த இன்டர்வியூ நான் வந்து கொஞ்சம் படித்து காட்டுறேன். லெப்டினன்ட் கமாண்டர் ஹார்டன், கமாண்டர் பியர்ஸ் இருவரும் ஆங்கிலேயர்கள், சிவாஜியில் எங்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டி தங்கியிருப்பவர்கள். அவர்கள் முன்னே முதல் நாள் ஏன் கடற்பையில் சேர விரும்புகிறாய் அப்படிங்கிற கேள்வி. ஒரு எல்லாரும் பொதுவாக ஒரு தொழிலை சேர்ந்தாங்கன்னா எதுக்கு சேர்ற அப்படின்றது. சாதாரணமாக என்ன சொல்லுவோம், நாட்டுக்கு உழைக்கிறேன் எனக்கு இதெல்லாம் அதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, தேசபக்தி இருக்குது, இதை பாதுகாப்பணும்னு சொல்லுவோம், எனக்கு கப்பல் மேலே ஆசை எல்லாம் சொல்லுவோம். இதெல்லாம் எல்லாரும் சொல்வார்னு தெரிஞ்சிச்சு அவருக்கு. அதனால் வந்து கொஞ்சம் லைட்டாக யோசிச்சுட்டு அது வேண்டாம் அப்படின்ட்டு, ஏன் தயங்குகிறாய், ஹார்டன் புரியாத ஆங்கிலத்தில் 3 முறை திரும்ப திரும்ப கேட்டார். அவர் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறவங்கெல்லாம் இங்கிலீஷ்காரங்க. ஸோ அவங்க கேட்குறார் ஒரு பதில் வந்து, சினிமாக்களில் பார்த்திருக்கிறேன், கடலில் கப்பல் செல்வதை காண்பதில் இன்பம் கண்டேன் அப்படின்னு ஒரு அடி அடிக்கிறார். இதுக்கு சொல்லி முடிக்கிறதுக்கும் வியர்த்து விட்டது அப்படின்னு ஒன்று பேசுகிறார். கப்பல்களை சினிமாவில் பார்த்திருக்கிறாயா? ஆமாம். நேரில் பியர்ஸ் நிறுத்தி விளக்குமாறு கேட்டார். இல்லை. ஆங்கில படங்கள் பார்த்ததுண்டா? சில பார்த்திருக்கிறேன். கடைசியாக நீ பார்த்த ஆங்கில படம் எது? திருச்சி ரீகல் சினிமாவில் மாமாவுடன் சென்று பார்த்த படம் நல்ல வேளையாக ஞாபகம் வந்தது. நார்த் வெஸ்ட் மவுண்டட் போலீஸ் அப்படின்னு ஒரு படம், அதில் யார் நடித்திருக்கிறார்கள்? சிரித்துக்கொண்டே ஹார்டன் கேட்டார். முதல் முறையாக வியர்ப்பது நின்று தன்னம்பிக்கை எழுந்தது. கேரி கூப்பர். வண்டர்ஃபுல் அப்படின்ட்டாந்தாள். இன்டர்வியூ போன போக்கே விசித்திரமாக இருந்தது. நான் நினைத்தது போல் அவர்கள் புத்தகங்களிலிருந்து கேள்வியே கேட்கவில்லை. உலகத்தின் பல பாகங்களை சுற்றி பார்த்திருக்கிறவர்கள் ஒரு சிறிய பண்ணினை புதிதாக கண்டெடுத்த ஒரு பொருள் போன்று ஆச்சரியத்துடன் அவன் அறிந்திருந்த பல விஷயங்களை பற்றி தெரிந்து கொண்டார்கள். என்ன ஒரு, நம்ம எத்தனையோ இன்டர்வியூ இது மாதிரி பார்த்துருக்கோம், இமேஜினேஷனே இல்லாமல் வந்து ஒரு ட்ரையாக நடக்கும், அதெல்லாம் ரொம்ப ருட்டீனாக பண்ணுவாங்க. இது இது வந்து ஒரு 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 பெரிய எந்தூசியாசமாக ஒரு எந்தூசியாஸ்டிக் ஒரு என்ன சொல்கிறது ஓப்பனிங்காக இருந்திருக்கும். அவர் வேர்வை நிறுத்தி விட்டு தன்னம்பிக்கை வந்ததுன்னு சொல்கிறதுல ரெண்டு கேள்வியில் அந்த மனப்பான்மை மாறிச்சுன்னா அதனுடைய இது. ஸோ அதை வந்து சொல்கிறார். அவருக்கு அப்போ சினிமா இலக்கியம் அந்த இதை பற்றி அந்த ஒரு ஆர்வம்லாம் வருது. இது ஸோ கேம்புக்கு போகிறாரு, அங்கே வந்து ட்ரைனிங்லாம் நடக்குது. சீஃப் பெட்டி ஆஃபீஸர் ஒருத்தர் இருக்கார், அவரை பற்றி சொல்கிறார். முதல் தடவையாக அந்த சீஃப் லெப்டினன்ட் கமாண்டர் ஹாப்டன் கூப்பிட்டு ஒரு சீஃப் பெட்டி ஆஃபீஸர்னு ஒருத்தரை அறிமுகப்படுத்துறார். அவரை பார்த்தவுடன் முகத்தில் ஒருவித சந்தோஷம் இல்லாத, உலகத்தையே ஒரு வெறுப்புடன் நோக்கும் அந்த 40 மேற்பட்ட ஜீவனின் ஒரே குறிக்கோள் இன்ஸ்டில் ஃபியர், என்ன பயந்து சாகணும். ஏன்னா அவன் ட்ரைனிங் பண்ணுறவனெல்லாம் வந்து எல்லா மிலிட்ரிலையும் உலகம் முழுக்க இதுதான் நடக்குது, போலீஸ்லையும் இதான் பண்ணுவானு மிரட்டி மிரட்டி அவங்களை வந்து ஒரு கண்டிஷனிங் கொண்டு வருவாங்க. ஏன்னா பிஹேவியர் மாடிஃபிகேஷன் வந்து டிசிப்ளின் கொண்டு வரணுங்கிறதுக்கோசரம் அவங்க சேர்த்து அதை வந்து அதை சொல்கிறார். இவர் தான் உங்களுக்கு டிவிஷனல் சீஃப் அப்படின்னு சொல்லிட்டு
அவர் தான் எல்லாத்தையும் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னொருத்தரை நியமிக்கப்படுத்துறார். அவர் வந்து ஸ்பிரேக்ஸ் அப்படின்னு ஒருத்தர். அந்த ஸ்பிரேக்ஸை பற்றி அடுத்து சொல்கிறேன். ஏன்னா ஸ்பிரேக்ஸை பற்றி அவர் நிறைய எழுதியிருக்கார். ஸ்பிரேக்ஸ் வந்து அவர் ரொம்ப பாதித்த மனிதர். அவர் அந்த சிவாஜியில் வந்து ரொம்ப அவருக்கு முக்கியமான ட்ரைனிங் ஆஃபீஸராக இருக்கிறதுனால அவரை பற்றி நிறைய எழுதியிருக்காரு. மென்டர். ஸோ அவர் பணிகள் என்ன செய்யணும் அப்படின்னா, இவர் இன்ஜினியரிங் கேண்டட்டாக போயிருக்காருங்க. ஆனால் காலையில் இருந்து இந்த ஹால்லாம் இருக்குல்ல, இந்த தொடப்பத்தை காலையில் கொடுத்து பெருக்கு அப்படின்ட்டாங்க. ஏன்னா தொடப்பத்தை வச்சு பெருக்கிறதுக்காக வந்திருக்கேன் அந்த ஒரு கோபம். உடனே இதில் என்ன பிரச்சனைனா, இது கூட செய்ய தெரியாதா அப்படின்ற அவன் பார்வையில் ஒரு. ஸோ வந்து இதை போய் செய்யணுமா அப்படிங்கிறது ஒன்று, இது எனக்கு நல்லா செஞ்சிருவேன் அப்படி இது ரெண்டுத்துலேயும் மாட்டிக்கிட்டு ஆ பண்ணுறேன்ட்டு வீராவேசமாக அப்படி வால் வீசுகிற மாதிரி வந்து தொடப்பத்தை வச்சு வீசிருக்காரு. அப்போது ஒரு சீனியர் வந்து, அந்த மாதிரிலாம் பண்ணால் க்ளீன் ஆக முடியாது, தொழிலை வந்து ஈடுபாடோடு செய்யணும், பொறுமையாக செய்யணும். அவர் வந்து பட்டிருக்காரு, ஒரு வருஷம் பட்டிருக்காரு, ரெண்டு வருஷம் பட்டிருப்பார். அவர் வந்து சொல்லியிருக்கார் அப்படி பண்ணக்கூடாது. அவர் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கார். ஷூ எப்படி பாலிஷ் பண்ணணும், அப்படி லைட்டாக தண்ணி விட்டு பண்ணலாம், எச்சப்பால் ஏதாவது இது பண்ணலாம். நீ ஒரு செய்யும்பொழுது வந்து வேண்டாம் வெறுப்பாக செய்யாத, நீ வந்து மிலிட்ரியில் சேர்ந்துருக்க, உனக்கு டிசிப்ளின் வேணும், அதுக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு வந்து அவர் சொல்கிறார். உள்ளே வரைச்சே விசில் அடிச்சுட்டு கேஷுவலாக வந்தார் அப்படின்னு. அதுலேயே ஒரு ஒரு அந்த அந்த கோபம் வந்து தனியும் அந்த இது இருக்கு இல்லையா. ஸோ அந்த சீனியர் ரொம்ப நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவரை பற்றி சொல்கிறார். அதுக்கப்புறம் அதே மாதிரி இன்னொன்று, காலையில் வந்து பெரேட் கிரவுண்டுக்கு வரணும், பெரேடில் வந்து பண்ணணும், மார்ச்சிங்கெல்லாம் பண்ணணும். ஏன்னா இன்ஜினியரிங் பண்ண வந்திருக்கேன், என்ன எதுக்கியா லெஃப்ட் ரைட்னு மார்ச்சிங் பண்ண சொல்கிற அப்படிங்கிற இது. இதனால தான் நான் ஆர்மி பக்கமே தலை வச்சு கூட படுக்கலை, டிசிப்ளினே கிடையாது எனக்கு. அதனால் வந்து ஆர்மியில் என்ன கேடராக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த டிசிப்ளின் காட்டணும். ஸோ அதனால் அவங்களுக்கு மார்ச்சிங் பண்ணுறது, பெரேட் கிரவுண்ட் பண்ணுறது, அதை பற்ற அவஸ்தை, அதோட டிசிப்ளினரி மெஷர்ட், அதெல்லாம் வந்து பிரமாதமாக சொல்கிறார். ஒரு இதில் வந்து என்ன சொல்கிறாரு, ஒரு பூட்ஸ் போடுறது பதிலாக ஷூ போட்டு வந்துடுறாரு. ஆ பூட் பண்ணேன்னு அவர் ரொம்ப சந்தேகமாக கேட்டார், ஷூ போட்டிருக்கே அப்படின்னு. இவர் வந்து ரொம்ப தாராளமாக, பரவாயில்லை பரவாயில்லையா, யாருக்கு எனக்கா உனக்கா கத்தி கீழ்ச்சி எடுத்து, அதுக்கப்புறம் வாழ்நாளும் நான் மறந்து கூட அந்த ஷூ போட்டு வர மாட்டேன். அப்புறம் மூன்று ரவுண்ட் ஓட சொன்னாரா, இன்னைக்கு இதை ஓடு கிரவுண்டை ஓடு இதை ஓடு. அவங்க ட்ரூப்பையே வந்து டிசிப்ளின் பண்ணி, டிசிப்ளின் பண்ணுறதுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பேச சொல்லி யாரும் லைனில் நின்றுனா நிற்க தெரியல, சரியா இல்லைனா பண்ண, ஒன்றுமே அவங்களுக்கு டிசிப்ளினே இல்லாமல் எல்லாம் வந்து வெவ்வேறு இடத்துலேருந்து வந்திருக்காங்க. அவங்கள எல்லாத்தையும் ஒரு கட்டுப்பாடுகளை கொண்டு வரத்துக்கு கொண்டு வந்து அப்போ வந்து பேசினா அது சிரிக்கிறது, கலாட்டா பண்ணுறது, கிண்டல் அடிக்கிறது, அந்த இது எல்லாத்தையும் போக்குறது தான் வந்து அந்த ஃபஸ்ட்டு இது. இவர் சொல்கிறத கேட்கலன்னு அவரை சுப்பீரியர் ஆஃபீஸரை கூப்பிட்டு வந்து, சுப்பீரியர் ஆஃபீஸர் வந்து கிரவுண்டை சுற்று மூணு வாட்டி அப்படின்னு சொல்லி, அவங்க ஏதோ கேஷுவலாக அதெல்லாம் பெரிய விஷயமான்னு சொல்லிட்டு மூணு வாட்டி இப்போ கிரவுண்டு தானே சுற்றிடுவோம்னு சுற்றினா சுற்றினப்பமாக தான் தெரியுது எவ்வளோ பெரிய கிரவுண்டு அப்படின்னு, ஓடினப்பா தான் தெரியுது அப்படின்னு இது பண்ணியிருக்காரு. அவங்க வந்து அந்த ரவுண்ட் வந்து இது வேண்டாம் அப்படிங்கிற வந்து ஒரு கண்டிஷனிங் பண்ணுறதுக்கு ஓட சொல்லி பனிஷ்மெண்ட்டை சீரியஸாக எடுத்துக்கலன்னே அடுத்த நாள் வந்து அரை மணி நேரத்துக்கு மேலே உங்களுக்கு முக்கால் மணி நேரம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அந்த சுபீர் ஆஃபீஸர் சொல்கிறார், நீங்கள் அவர் சொல்கிறத ஒழுங்காக கேட்கலைன்னா வருஷம் ஃபுல்லாக ஓட வைப்பேன். இன்னும் பத்து நாள் ஓடுறதுக்கு இருக்குது, பத்து நாள் நீ ஒழுங்காக ஓடலைன்னா வருஷம் ஃபுல்லாக எனக்கு டெய்லி ஓடுறதுக்கு எனக்கு பெரிய கஷ்டமே கிடையாது அப்படின்னு. காலையில் ஏழு மணிக்கு டிஃபன் போடணும், பெரேடுக்கு வரணும், பெரேட் எல்லாம் பத்து நாள் பதினஞ்சு நாளில் எல்லாம் செட்டில் ஆகிட்டாங்க அப்படிங்கிறது வந்து அந்த கண்டிஷனாலிட்டி கொண்டு வந்துருக்கு. எனக்கு வந்து கிலாதர் ஸ்கூலுக்கு போயிருக்கிறச்ச எனக்கு இந்த ஷூ மேலே ஒரு கண்ட கடுப்பு. நான் ஸ்கூலுக்கு போகும்போது நான் லேட்டாக போனாலோ இல்லை ஷூ போட்டு போயெல்லாம் செருப்பு போட்டு போனாலோ கிரவுண்டு சுற்றி ஓட சொல்லுவாங்க. எனக்கு வர்றதுக்கு பஸ்ஸு கூட்டமாக இருக்கும் இங்கேருந்து கூடம்பாக்கத்துலேருந்து போகிறதுக்கு. ஷூ ஒரு அடி பிஞ்சு, நான் ஆக்சுவலாக ஷூ போட்டு போயிருக்கணும், அது அழுக்காயிடுச்சு இதாகிடுச்சு பாலிஷ் போடல மழையில் நனைஞ்சு இது மாதிரி பிரச்சனை தான். நான் வந்து ஷூ போடாமல் ரெண்டு நாள் செருப்பு போட்டு போனேன். அப்போ ரெண்டாவது ஷூ வாங்குறதுலாம் பெரிய அதிசயமாக இருந்து ஷூ போன ஓடு அப்படின்னா லேட்டாக வந்ததுக்கு ஒரு நாள் ஓட வச்சாங்க. இது பண்ணு இது பரவாயில்லையே, நான் லேட்டாகவும் போய் ஷூ போடாமையும் போய் ரெகுலராக ஆரம்பிச்சிட்டேன், எப்படி இருந்தாலும் ஒரு ரவுண்ட் தான் வைக்க போகிறேன், எனக்கு இது பரவாயில்லன்ட்டு இதோட நினச்சி பார்க்குறேன். சரி, சாமர்த்தியம் மட்டும் இல்லை டிசிப்ளினும் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சது. ஸ்பிரேக்ஸோட வந்து அவர் ஸ்பிரேக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறச்சு, ரேங்க் தானே சொல்லுவாங்க, ஐ எம் மிஸ்டர் ஸ்பிரேக்ஸ் அப்படின்ட்டுருக்காரு. அப்படின்னா பக்கத்தில் இவருடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் அப்துல் வந்து மிஸ்டர்னு ஒரு ரேங்க் இருக்கா அப்படின்னு சொல்லி பண்ணி கேட்டிருக்கா. ஸோ அதை அந்த அந்த அனுபவங்கள்லாம் வந்து இல்லை இல்லை அதெல்லாம் அப்படிலாம் இல்லை, நான் வந்து சீஃப் பெட்டி ஆஃபீஸர், என்ன உங்களுக்கு ட்ரைனிங் கோசரம் இங்கிலாண்டுலேருந்து இங்கே அமைச்சிருக்காங்க,
அப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு வாரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, நாங்கள் வந்து மிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து ரொம்ப ஒரு கண்டிப்பான ட்ரைனிங் ஆஃபீஸராக இருந்தாலும் நீங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் என் வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இதெல்லாம் அவர், அதாவது வந்து ட்ரைனிங் போது ட்ரைனிங் உனக்கு தனிமை, ஏன்னா மிலிட்ரி ட்ரைனிங்னு கேம்பில் போனீங்கன்னா யாரும் கிடையாது, யார் தொடர்பு கிடையாது, மற்ற ஃப்ரெண்ட்ஸ் தான். அந்த தனிமையெல்லாம் நம்மளுக்கு தெரியும், அந்த நம்மளுக்கு தெரியாது அனுபவிச்சவங்களுக்கு தெரியும். நம்ம 2 மாதம் நார்த் இந்தியாவில் போய் தோசை இட்லி கிடைக்காமல் இருந்தாலே நம்மளுக்கு அந்த கஷ்டம்லாம் தெரியுதுல்ல. ஸோ அவங்களுக்கு வந்து ஃபேமிலியே இல்லாமல் அத்தனை நாள் அங்கே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும், அந்த அந்த கஷ்டங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சண்டே இன்றைக்கி இல்லைன்னா இதுக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதெல்லாம். அவர் பசங்களுக்கு ஹிந்தியெல்லாம் சொல்லிக் கொடுத்து அந்த பசங்கள்லாம் ஹிந்தி பேசி, இவருக்கு ஹிந்தி பேச தெரியாதுன்னு அப்புறம் கிண்டல்லாம் அடிக்க ஆரம்பிச்சு, அதெல்லாம் ஒரு பெரிய ரகலையெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ட்ரைனிங்லாம் கண்டினியூவாக போய் அதை ட்ரைனிங்கை பற்றி நிறைய சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரார், கண்ணீர் ஏக்கம் அதோடலாம் வரார். 1 வருஷம் கழிச்சு தான் வந்து லீவ் கொடுக்குறாங்க, 25 டேஸ் 30 டேஸ் கொடுக்குறாங்க. அதுவும் 25 டேஸ் 25 நாள்லாம் வந்து 1 வருஷம் போனோமா எவ்வளோ வேகமாக போகும்னு அவருக்கு தெரியும். அந்த வருத்தத்தோடு வராரு, ஏக்கம் இருக்குது, அங்கே போ திரும்பி போகிறாரு. திரும்பி போன அப்புறமா என்ன ஆகுது, அங்கே வந்து அட்மிரல் பின்னாடி அட்மிரல் தயாசங்கராக இருக்கார், கேப்டன் தயாசங்கர். அவர் லேட்டர் அட்மிரல் தயாசங்கர் வந்து ரியர் அட்மிரல் ஆடுறாரு. அப்போ இவங்க ரெண்டு பேரும் பார்க்குறாராம். இப்போ இவருக்கு அந்த இதில் ஒரு பத்திரிகை நடத்துகிறாங்க, அந்த பத்திரிகையில் ஏதோ கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு அவர். அவர் அப்பப்போ ஸ்கெட்செல்லாம் போடுவார், நரசிஹாசர் நிறைய ஸ்கெட்ச் போடுவார், ஓவியம்லாம் பண்ணுவார், அவருக்கு ரொம்ப அதெல்லாம் ஆர்வம். ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த பேரி வந்து 6 அடி ஒசுறோம், தயாசங்கர் வந்து ரொம்ப ஷார்ட், 5 அடி தான் இருப்பாராம். ஸோ இவர் ரெண்டு பேரும் பார்த்து உயரத்தை பார்க்குறதுக்கே இவர் சிரிப்பு வந்திருக்கு. ஆனால் ட்ரைனிங்கில் கொஞ்சம் அந்த சிரிப்பெலாம் அடக்க கற்றுக்கிட்டே இருப்பது. ஆனால் ரெண்டு பேரையும் வச்சு ஒரு டிராயிங் போட்டுட்டு ஒரு நாள் எப்படி பின்னாடி அப்படி தேங்கி தேங்கி அந்த தயாசங்கர் பக்கத்தில் நின்றுருக்காரு. பின்னாடி எஸ் அவர் சொல்லுறாரு, 4-5 அடி சொல்லியிருக்காரு. எஸ் அப்பல நரசையா வாட் இஸ் இட் அப்படின்னு அவர் ஃபுல் பேரை சொல்லி தான் கேட்டுருவார். சார் தி ஸ்கெட்ச் ஐ ட்ரூ அப்படின்னு கையில் கொடுத்துட்டு ஓடிட்டார். ஒரு சின்ன ஓவியத்து அதை பார்த்தா இவங்க ரெண்டு பேரும், அவர் வந்து அதை ரொம்ப ரசித்து இது பண்ணியிருக்கார். ஏன்னா அந்த ஒரு அந்த காமெடி ஃபீலிங் அவர் தப்பாக நினச்சிக்காம. எனக்கு இது என்ன ஞாபகம்னா, மனோகர் தேவதாசருடைய க்ரீன்வெல் இயர்ஸில் எழுதினது ஒரு இது ஞாபகம். அவருடைய ஒரு ஆசிரியர், ரொம்ப கடிப்பான ஒரு ஆசிரியரை பற்றி ஒரு ஓவியம் வரைஞ்சிருக்காரு. அது கொஞ்சம் நையாண்டித்தனமான ஓவியமாக இருந்திருக்கு. அவர் கண்ட கோபம் வந்து சாதாரண பனிஷ்மெண்ட், இவனை ரூமை விட்டு வெளில போ, முட்டி போடலாம், சொல்லதெல்லாம் போகிற, பெஞ்சில் நிற்கலாம் போகிறாதுன்னு சொல்லிட்டு நேராக பிரின்சிபல் கிட்ட ஒரு ஆத்திரத்தோடு அந்த இவனை தர தரன்னு இழுத்துட்டு போய், மாணவராணிய மனோகர் தேவதாஸ் இழுத்துட்டு போய் அந்த பிரின்சிபல் கிட்ட, இப்போ பாருங்கள் சார் இந்த மாதிரி ஒரு பையன் இந்த ஓவியம் அடைஞ்சிருக்கான், இன்டிசிப்ளின் ஆச்சு பூச்சி அப்படின்னு கட்டிட்டு போயிருக்காரு. அவர் வந்து அப்படியா நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னப்போ அந்த ஓவியத்தை அப்படி மெருகுவாக பார்த்துட்டு, என்னையும் இந்த மாதிரி ஒரு டிராயிங் வரையேன் அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு அந்த பிரின்சிபல். அவர் என்ன ஒரு ரசிகராக இருந்திருக்கணும். ஸோ அதுதான் எனக்கு சட்னி ஞாபகம் வந்தது. இது அப்புறம் வந்து இந்த பீரியடில் ராஜாஜி கவர்னர் ஜென்ரலாக இருந்திருக்காரு. ராஜாஜி அவர் படம் வரைஞ்சிருக்காரு, அதை ஸ்ப்ரேக்ஸ் காட்டினோன்னு அவர் ரொம்ப பிடிச்சி அவர் வாங்கி வச்சுட்டாராம் ஸ்ப்ரேக்ஸ் வாங்கி. ஸோ அந்த இதெல்லாம் பண்ணியிருக்கேன். ரொம்ப பிற்காலத்தில் அவர் வந்து இங்கிலாந்து போகும்பொழுது இவங்க வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு ஸ்ப்ரேக்ஸ் வந்து இவரை தேடி, இந்த பீரியடில் நான் இந்தியாவில் வந்து இந்த சிவாஜியில் சர்வ் பண்ணுங்க பணி பயிற்சி இருந்தவங்க யாராவது இருக்காங்களான்னு கேட்டு அவரை போய் எல்லாரையும் பார்த்து ஆற தழுவி ரொம்ப நட்பெல்லாம் பாராட்டி அந்த அந்த பழைய நினைவுகள் எல்லாத்தையும் வந்து ரொம்ப மலரும் நினைவுகளாக அப்போவே நடத்தியிருக்காரு. அதை பற்றியும் ஸ்ப்ரேக்ஸை பற்றி எழுதியிருக்காரு. இதுதான் நிறைய இங்கே கொடுத்த படம் எல்லாமே, கிட்டத்தட்ட எல்லா படமும் அவர் தான் அவரே கொடுத்தாரு. படங்கள் இல்லாதது இந்த புஸ்தகத்தோடைய ஒரு அதை பரபல. அந்த டைமில் வந்து பேப்பர் பஞ்சம், பத்திரிகை அடிக்கிறதே கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறேன். படங்கள்லாம் வச்சு அடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். பட் இப்போ வந்து ஒரு எடிஷன் இதுக்கு வந்து படங்களோட வரலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஐ திங்க் வி ஷுட் ஹேவ் டெஃபினெட்லி ஹேவ் அனதர் எடிஷன். இதுதான் வந்து அந்த கேம்பஸோடைய லொக்கேஷன், ரொம்ப பியூட்டிஃபுல் செட்டிங், நல்லா கம்பீரமாக கொடியெல்லாம் பிளந்துட்டு. இதுதான் அவர் சொல்கிற அந்த ரெண்டு மலைகள், டைகர் ஸ்லீப் அப்படிங்கிறது இது, டியூக்ஸ் நோஸ் அப்படின்னு அந்த அவர் அவங்க பேர் வச்சுருக்கிற இது. அடுத்து இன்னொரு இது, இது அந்த பயிற்சி காலத்து இளைஞர் நரசையா அந்த யூனிஃபார்மில், இது அவங்களுடைய நல்லா இருக்குல்ல, இது அவங்களுடைய லோகோ, அது அவங்களுடைய அதில் வந்து லாஞ்சனா அப்படின்னு சொல்லலாம். அதில் கீழே வந்து அவங்களுடைய மாட்டோ அந்த இதோடைய கர்மசு கௌசலம் அப்படின்னு எழுதியிருக்கு, அதையும் அவர் தான் அனுப்பிச்சாரு, அதை இதை போட்டிருக்கேன். ஸோ அவர் ஃபஸ்ட் டைம் சொன்னார் இது புக்கில், இதுவும் புஸ்தகத்தில் இல்லை, அவர் கொஞ்சம் ஹேர் அப்படி இதாக வச்சுருந்தாராம், தலையை வச்சு ட்ரர் கட் பண்ணி விட்டானா, அவர் தலையில் ஒரு இதை பவுல கட் பண்ணல. ஓ ஷார்ட்ஸ் நினைக்கிறேன் இல்லையா, சரி
ஸ்காட்லாண்டில் இருந்ததுன்னா கிழ்த்து போட்டுப்பாங்க. ஸோ பயிற்சி காலம் அதை பற்றி நீளமாக. அதுக்கப்புறம் வந்து கப்பல் படையில் சேர்றது, பம்பைக்கு போகிறாரு. பம்பாயில் போய் 1953 ஆகஸ்டில் இந்த INS ராணா அப்படிங்கிற கப்பலில் சேர்றாரு. நான் ராணா வந்து டிஸ்ட்ராயர் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறேன், நாசக்காரின்னு தமிழ் அழகாக வார்த்தையை சொல்கிறார். அது தமிழாக சம்ஸ்கிருதமாக அது பிரச்சனைலாம் அப்புறம் வருவோம். நாசக்காரி அப்படிங்கிற அந்த கேட்டகரி ஆஃப் அது மூணு கப்பல் இருக்குது. அதில் ராணா ஒன்று, ராணா ராஜ்புத் அண்ட் தேர்ட் கப் ரஞ்சித், மூணு கப்பல், ஒரு ஸ்குவாட்ரன், அது ஒரு குழு. அதில் வந்து இவர் சேர்றார். அந்த கப்பல் வந்து அப்போ தமிழ்நாட்டில் ஜூன் மாதத்தில் நடந்த புயலில் வந்து பெரிய புயலில் அந்த மக்கள்லாம், மக்கள் அவதி மீனவர்கள்லாம் ஸ்பெஷலாக அனுமதிப்படுறச்ச தேடி தேடி அவங்கள வந்து கண்டுபிடிச்சு அவங்களை காப்பாற்றிருக்கிறதுனால தமிழ்நாட்டில் அந்த கப்பலுக்கு நல்ல பெயர் இருந்ததுதான், புகழ் இருந்தது, ராணா காப்பாற்றிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கப்பலில் 2 மாதம் கழித்து இவர் போய் படைக்கு சேர்றார். என்ஜின் ரூம் ஆர்டிஃபைசர் அப்படிங்கிற இதுவும் அவருடைய டெசிக்னேஷன் அப்போ. ஸோ அந்த இன்ஜின் ரூமில், ஏன்னா இன்ஜினியரிங் கேடரில் தானே இருக்கார், ஸோ அதெல்லாம் பார்க்கணும். ஸோ அந்த இதில் வந்து வேலை செய்கிறார். பாம்பேலேருந்து கொச்சி வரைக்கும் அந்த கப்பல் போகுது. அந்த கப்பல் வந்து கொச்சிக்கு போகிறச்சு தான் வந்து ஆழ்கடல்னால் என்ன, ஏன்னா படகில் போகிறச்சியே அவருடைய அனுபவம்லாம் சொல்கிறார், ஒரு மாதிரி இருக்குது இதெல்லாம் கலக்குச்சு. அந்த படகில் வந்து கப்பல் வரைக்கும் போகிறதுக்கே ஒரு சில அனுபவங்கள்லாம் சொல்கிறார். சின்னதாக இருக்கும், ரூமு அடக்கியிருக்கும், இங்கே போகணுமா, இடமே இல்லைட்டு இங்கே இடம் நான் தங்கணும் அப்படிங்கிற அந்த இதெல்லாம் வரும். ஸோ இன்றைக்கி சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களாம் எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அந்த மாதிரி ஒரு கியூபிக்கல் ஃபீலிங் எல்லாம். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அந்த கப்பல் போகுது. முதல் நாள் போனால் ஆழ்கடலில் வந்து நீங்கள் பெரிய அலையில் கப்பல் அடைக்கிறது வந்து பார்த்துருக்கலாம், நான் அனுபவிச்சிருக்கேன். ஃபார்ச்சுனேட்லி எனக்கு பயத்தை கொமட்டிச்சதை தவிர அதோடு நிறுத்திக்கிட்டேன். ஆனால் அவர் வந்து அதெல்லாம் எழுதுறாரு, தாங்க முடியாமல் வாந்தி எடுத்துட்டேன், எனக்கு சிங்க் வரைக்கும் போகலாம் கூட முடியல, வழியிலே எடுத்துட்டேன். அப்புறம் பக்கத்தில் ஒருத்தர் இட்ஸ் ஆல் ரைட், டோன்ட் வரி, கிளீன் இட் அப் அப்படின்லாம் சொல்லி அதெல்லாம் கிளீன் அப் பண்ணி கொமட்டி எடுத்துரும். அது வந்து நீங்கள் தாங்க முடியலன்னா நீங்கள் கப்பலுக்கு லாய்க்கு இல்லை, அது பழகிடும். ஸோ கொச்சிக்கு ரொம்ப சின்ன மேசையை கொடுத்து அதில் இதுதான் உனக்கு போர்ஷன் அப்படின்லாம் சொல்லி, இதுதான் கட்டில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு இது வாழ்க்கை நம்மளுக்கு தேவைதானா அப்படின்னு வந்து ஒரு இதில் வந்து ஃபஸ்ட் டைம் அவர் வந்து போர்க்கப்பல்னால அவருடைய வெப்பன்ஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு, டார்பீடோங்கிறது வந்து குழாய் வழியாக வந்து ஒரு தூரத்தில் இன்னொரு கப்பல் அடிக்கிறதுக்கு கூடிய ஒரு இது, அதில் ப்ரொப்பலர்லாம் இருக்கும். டெஸ்ட் பண்ணும்போது அதுக்கு வந்து அதில் வெடிமருந்தெல்லாம் வைக்க மாட்டாங்க, சும்மா வெறுமை டெஸ்ட் பண்ணுவாங்க. ஃபயர் பண்ணிவிட்டு அது அதோடைய ஸ்பீடு போய் குறைஞ்சவொன்னா அதை திருப்பி ரிட்ரீவ் பண்ணிட்டு வருவாங்க. ஆக்சுவல் போடும்போது அதை பாம்ப் பண்ணுவாங்க. நம்ம வந்து முக்கால்வாசி நம்ம சப்மரின் படம் ஏதாவது பார்த்துருந்தோம்னா நிச்சயமாக இந்த டார்பீடோ சீன் ஒன்று பார்த்துருப்போம், அது உள்ளேருந்து ஒரு குழாயில் அடிக்கும், அதை நேராக போய் கப்பல் அடிக்கிற இது பார்த்துருப்போம். இன்னொன்று வந்து டெப்த் சார்ஜ் அப்படிங்கிறது. டெப்த் சார்ஜ் என்னென்னா கப்பல்லேருந்து ஒரு கீழே அந்த ஒரு ஒன்று விழும், ஒரு வெடிகுண்டு விழும், அந்த வெடிகுண்டு வந்து கீழே இறங்கி அதை வெடிக்கும். அது பின்னாடி வந்து அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறது ஆழ வெடிகுண்டு கப்பல்லேருந்து போட, சப்மரினுக்கு மேலாம் தாக்குறதுக்கு, சில இடத்தெல்லாம் தகர்க்கறதுக்கெலாம் யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் அவர் பார்த்துருக்கார். நான் ஆக்சுவலாக 2004 கொச்சின் போயிருந்தபோது நான் ஏதோ ஃபேஸ்புக்கில் போட்டேன் நினைக்கிறேன், பார்த்துட்டு உடனே ஃபோன் பண்ணிட்டேன் எனக்கு மெட்ராஸ்லேருந்து, கோப்பு கொச்சின் தான் நான் ஃபஸ்ட்டு போன ஹார்பர், அந்த ஹார்பர் இது அப்படின்னு சொல்லிட்டு 20 நிமிஷம் பேசிட்டு இருந்தேன். அந்த ஹார்பரில் இந்த கப்பல் பாரு, அது எப்பவுமே ட்ரெட்ஜிங் பண்ணணும், நான் ட்ரெட்ஜிங் நான் ட்ரைனிங் பண்ணேன், நான் கம்போடியாவில் எல்லாம் ட்ரைனிங் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த அது துறைமுகம் வந்து இவங்க பண்ணதில் அது எதுனா கடலையே தூர் வர்றாங்க பேசிக்கலி, அது வந்து இல்லைனா ஃபில்அப் ஆகிடும் அந்த டைடல் இது ஃப்ளோட்டை எல்லாத்துக்கும் பிரச்சனைக்கும். கொச்சின் வந்து ஒரு நேச்சுரல் ஹார்பர், வெஸ்டர்ன் கோஸ்ட் ஃபுல்லாக நேச்சுரல் ஹார்பர் இருக்குது. இந்தியாவில் ஈஸ்டர்ன் கோஸ்ட்டில் ஒன்றுமே நேஷனல் ஹார்பர் கிடையாது, விசாகப்பட்டினத்தை தவிர. நம்ம இந்தியர்கள் அதுக்கு முன்னாடி பயன்படுத்தினது எல்லாமே பார்த்திங்கன்னா நதிவாய்கள், நதிமுகங்கள் தான், அதாவது துறைமுகம் அப்படின்னு சொல்கிறது, நதிமுகங்களை தான் நம்ம வந்து துறைமுகங்களை யூஸ் பண்ணிட்டுருக்கோம். இது வந்து இந்த ஹார்பர். ஸோ இதெல்லாம் இது என்னுடைய ஃபோட்டோ கொச்சியில் போகும்பொழுது. இதுதான் வந்து ஒரு அங்கே வேலை செய்யக்கூடிய ட்ரெட்ஜர் கப்பல், கீழேருந்து அதை எடுத்து அதை இந்த மாதிரி கொட்டிவிடும் அந்த இதெல்லாத்தையும். இந்த கப்பல் வந்து இவர் கம்போடியா, இந்த படம் அவர் தான் வச்சார், கம்போடியாவில் இந்த மாதிரி எப்படி ட்ரெட்ஜர்லாம் பண்ணணும் அப்படின்றது ட்ரைனிங்லாம் வந்து அவர் கொடுத்துருக்காரு. அந்த காட்சிகள்லாம் அவர் பின்னாடி வருது, பட் நான் கொச்சின் இந்த சொன்னதுனால இந்த படங்கள்லாம் நான் இப்போ போட்டு காட்டிட்டேன். ஸோ இதை இந்த புஸ்தகத்தை பற்றி ஒரு பர்டிகுலர் இடத்துல ஒரு யாரோ ஒருத்தர் விமர்சனம் எழுதியிருக்கார், அவர் வந்து எண்ணங்கள்லாம் ஆங்கிலத்தில் வந்துருக்கு. இப்போ இன்டர்வியூவில் கூட சொன்னார் நினைக்கிறேன், இப்போ 2 நாள் முன்னாடி போன வாரம் அந்த இன்டர்வியூவில் கூட சொன்னார் நினைக்கிறேன், இங்கிலீஷில் எல்லாத்தையும் யோசித்து தமிழில் மொழிபெயர்த்த மாதிரி இருக்குது இந்த புஸ்தகம் அப்படின்னு. அது ஒரு அந்த 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 சிச்சுவேஷனில் அப்படி தான் அந்த புத்தகம், அந்த மாதிரி புத்தகமே இல்லை, என்ன செய்ய முடியும். ஸோ இது மாதிரிலாம் இங்கிலீஷில் இது இது ஆக்சுவலாக இதெல்லாம் பச்சாதி நிறைய இது மாதிரி எழுதுவார், அவர் வந்து இது எழுதுவார். இது எனக்கு என்ன ஞாபகம் முடிச்சுன்னா நம்ம பாலசுந்தர் படங்களில் மேஜர் சுந்தர் ராஜனை பண்ண வைப்பாங்க, ஆரோகணத்தில் இங்கிலீஷில் பேசி அவரோகணத்தில் அதுக்கு தமிழ் மொழி பேர் கொடுப்பார், நிறைய படத்தில்
கம் ஆன் டோன்ட் சிட் டவுன் கெட் தட் போர்ட் ஹோல் டைட்டன் அப். இது வந்து அந்த ஃபஸ்ட்டு கொச்சின் ட்ரிப்பில் வந்து பாம்பே டு கொச்சினில் பண்ணது அது. ஏன்னா அந்த கடலில் தண்ணி உள்ளே வந்துடாமல் இருக்கிறது அது மூடி வை அப்படிங்கிறதுக்கு. அப்புறம் திஸ் இஸ் யுவர் அசிஸ்டன்ட் டிவிஷனல் ஆஃபீஸர் அந்த ஸ்பிரேக்ஸ் ஐ திங்க் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இது மாதிரி இதெல்லாம் வந்து இப்படியே தமிழ் எழுதுறாரு. இங்கிலீஷில் தமிழ் எழுதுனான்னு வருத்தப்படாமல் இங்கிலீஷ்லேயும் எழுதியிருக்காரு, இங்கிலீஷ்லேயே பிரிண்ட் வந்திருக்கு. வைப் தட் கிரின் ஆஃப் யுவர் ஃபேஸ். இது என்னென்னா அந்த ராஜாஜி ஓவியத்துக்கு அப்புறம் நினைக்கிறேன், ராஜாஜி ஓவியத்தை கொடுத்து அவர் ஒரே சந்தோஷப்பட்டு அந்த ஸ்பிரேக்ஸ் வாங்கி ரொம்ப சந்தோஷப்படுத்து அடுத்த நாள் வந்து அந்த நினைவிலேயே ஃப்ரெஷ்ஷாக பரேட் கிரவுண்டுக்கு போய் ஹே அப்படின்னு இழிச்சுட்டே போயிருக்காரு இவர். போன உடனே வைப் தட் கிரின் ஆஃப் யுவர் ஃபேஸ் அப்படின்ட்டுருக்காரு. அதனால் என்னென்னா பிரிட்டிஷ்காரங்களுக்கு இருக்கிற ஒரு மென்டாலிட்டி, நம்ம வந்து ஆஃபிஷியலாக பண்ணும்போது இருக்கிறது வந்து ஆஃபீஸ் டிசிப்ளினாக இருக்கணும், அது மிலிட்ரி டிசிப்ளினாக இருக்கணும். ஆஃப் டியூட்டி இருக்கும்போது நம்ம வந்து நண்பர்களாக பழகலாம், இதெல்லாம் பேசிக்கலாம் அந்த மாதிரி. அது கிட்டத்தட்ட எல்லா ப்ரொஃபஷன்லையும் நடக்கிறது தான், ஆனால் மிலிட்ரினா கேட்கவே வேண்டாம் அடுத்த லெவல். அது அதை எழுதியிருக்காரு. அப்புறம் வில் அ பவுண்ட் டூ அப்படிங்கிற ஒரு வார்த்தை எழுதியிருக்காரு, இது ரொம்ப அற்புதமாக. இது முக்கியமாக இது வந்து நிச்சயமாக இங்கிலீஷில் எழுதப்பட வேண்டியது. அந்த சம்பவத்தை நான் அப்புறம் சொல்கிறேன், ரொம்ப முக்கியமான ஒரு. அப்புறம் இது வந்து மே ஐ ஹெல்ப் யூ அப்படின்னு போட்ட ஹெல்ப் டெஸ்க்கு இருந்த ஒரு ஆள் சொன்னாராம், ஐ எம் சாரி ஐ கான்ட் ஹெல்ப் யூ, ஐ எம் ஒன்லி ஃபார் ராயல் நேவல் சேலர்ஸ் அப்படின்னு இங்கேருந்து போய் லண்டனில் வந்து மே ஐ ஹெல்ப் யூ போர்டு அடியில் இருக்கிற ஒரு இவங்க சொன்னது. அதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங். இது இதை தவிர இங்கிலீஷ் மட்டும் இல்லைன்றதுக்கோசரம் ஈல் தி லவாந்த் அப்படின்ற ஒரு ஃப்ரெஞ்ச் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் அப்புறம் வரும். கடலில் பயிற்சி, ஜென்ரல் ட்ரில் பற்றி ரொம்ப சொல்கிறாரு, கப்பல்களில் நடக்கிற ஜென்ரல் ட்ரில் நான் ரொம்ப இதாக இருக்கும். அதில் வந்து ஜாக்ஸ்டே அப்படின்னு ரெண்டு கப்பலுக்கு நடுவில் இங்கேருந்து ஒரு துப்பாக்கியால் சுடுவாங்க, ஒரு கயிறை சுடுவாங்க, அது அங்கே போய் அங்கே பிடிப்பாங்க, அதை பிடிச்சி அதை கட்டிட்டு இங்கேருந்து அங்கே அவன் ஆள் போனோம். கமாண்டர்லாம் கூட வருவாங்களாம், கேப்டன்லாம் கூட வருவாங்களாம் அந்த கப்பலில். இந்த கப்பலுக்கு என்ன கப்பல் போகிறதே கலக்கம் வயத்தை, இதில் நடுவில் கயிறை போட்டு அங்கே தாவறது வேண்டியது அப்படின்னா. ஸோ அந்த வேலையெல்லாம் அவங்க செய்யணும். இது போகாத குறைக்கு இது வந்து பீப்புள் டிரான்ஸ்போர்ட் மட்டும் இல்லை, கப்பல்லேருந்து இன்னொரு கப்பலுக்கு எண்ணெய் பண்ணும்போது அந்த குழாயை அப்படி போட்டு ரீஃபியூலிங் பண்ணும்போதும் அந்த மாதிரி கனெக்ட் பண்ணும். ஸோ அதுவும் வந்து அந்த பைப்லைன் ஜாக்ஸ்டே அதை போட்டு பண்ணுவாங்க. ஒரு சமயத்தில் ஒரு கப்பல் இருக்கும், ஒரு சமயத்தில் ரெண்டு கப்பல் மூணு கப்பல்லாம் கூட ஒரே ஆயில் டேங்கர்லேருந்து ஃபியூல் ஆகிறதுலாம் வந்து செய்வாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து ஒரு பிரமிப்பான இருக்கக்கூடியன்னு நினைக்கிறேன். முக்கியமாக இந்த கரப்பாம்பூச்சி அனுபவத்தை சொல்கிறேன். இந்த ட்ரில் அப்படிங்கிறது எக்ஸசைசஸ் நிறைய இருக்கும். இந்த எக்ஸசைஸில் கிடச்ச இந்த மூணு கப்பல் சேர்ந்து போகுது இல்லையா, அந்த மூணு கப்பலுக்கு ஒரு கமோடர் வர்றாரு, கமோடர் வந்து ஒரு ஆர்டர் கொடுக்குறாரு, நிறைய ட்ரில்ஸ்லாம் நடக்குது. ஸோ வந்து சென்மிய காக்ரோச், எனக்கு ஒரு கரப்பாம்பூச்சி அனுப்பு, யார் சீக்கிரம் அனுப்பாங்க எல்லாத்தையும் அவங்க ட்ரைனிங்கில் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் அப்படின்னு வரணும். மூணு கப்பலுக்கும் போட்டி நிலவிட்டே இருக்கு. அதனால் ஃபஸ்ட்டு கப்பல் வந்து கரப்பாம்பூச்சி அனுப்பிச்சுன்னு இருக்கிறதே அசிங்கமான கப்பல், நீங்களாக தான் இருக்கணும். என்ன ஏன் இவ்வளோ சீக்கிரம், எப்படி இவ்வளோ சீக்கிரமாக கண்டுபிடிச்சிங்க, ஒழுங்காகவே கப்பலை வச்சுக்க மாட்டிங்களா, அதுக்கு ஒரு திட்டு வந்து. ஸோ இந்த மாதிரி ஒரு இதெல்லாம். செகண்ட் வந்து அந்த கப்பலை டிஸ்கைஸ்லாம் பண்ணணும், மறுவேடும் அந்த கப்பலுக்கு மறுவேஷம் போடணும். ஸோ அந்த கப்பலுக்கு அந்த பீரங்கி எல்லாத்தையும் வேறு மாதிரி ஏதோ பண்ணி அதுக்கு அலங்காரம் பண்ணி அவர் சொல்கிறார், நாங்கள் அந்த போட்ட அந்த கப்பலை வந்து நாங்கள் ராணா தான் நினைக்கிறேன் இல்லையா, அதை ரெக்கக்னைஸ் பண்ண முடியாத அளவுக்கு அவங்க வந்து டெக்கரேட்லாம் பண்ணி ஒரு வணிக கப்பல் மாதிரி மாற்றி இது பண்ணியிருக்காங்க. அந்த இதெல்லாம் நான் டைமில் எம்டன் சேந்தி ஓகே லாட் ஆஃப் ஐ திங்க் லாட் ஆஃப் ஷிப்ஸ் டூ தட் இல்லை டிஸ்கைஸ் பண்ணுறது வந்து. ஸோ நம்மளுக்கான அது பழக்கம் இருந்திருக்காது, ஆள் மறுவேடம் போடுறது யோசிப்போம், கப்பலே மறுவேடம் போட்டு போகிறது அப்படிங்கிறது வந்து ஒரு அன்யூஷுவல் ஸ்டஃப். அதை வந்து ரொம்ப இதெல்லாம் படம் இருந்தால் அவ்வளோ நல்லாயிருக்கும், அந்த படம் இல்லாத குறைகள்லாம் அப்புறம் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஐஎன்எஸ் ஜமுனான்னு ஒரு கப்பலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்காரு. அந்த கப்பலுக்கு சொல்லும்பொழுது ரீடர் ஸ்டேஜஸில் வந்து ஒரு பத்திரிகை இதை சொல்கிறாரு, அதை ரீடர் ஸ்டேஜ் சொல்லுவேன், இக்கப்பல் இந்த இக்கரை கக்கரை பச்சைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அது ரொம்ப மோசமான ரொம்ப பரிதாபமான ரொம்ப கேவலமான கப்பலாம் அதை சொல்கிறாரு. அது படித்து அந்த கப்பல் ஃபீலிங் எல்லாத்தையும் இந்த டைஜஸ்டோடைய இதில் வந்தது, ஒரு மாலுமிக்கு தான் இருக்கும் கப்பல் தான் தான் கண்டதில் மிக மோசமானது, இன்றைக்கி இப்போ இருக்கிற கப்பல், அது முந்தின கப்பல் வந்து அதோடைய குறைகள்லாம் குறைஞ்சிவிடும், முந்தைய கப்பலே மிகச்சிறந்தது, இந்த கப்பலுடைய கேப்டன் மோசம், மற்ற மாலுமிகள்லாம் சரியான சுயநலவாதிகள், ஒழுங்காக வேலை செய்யாதவர்கள், சோம்பேறிகள், கப்பல் மிதக்குமா என்பதே சந்தேகம் வரும். இப்படியெல்லாம் இது நான் சொல்கிற நான் சொல்ல எனக்கு ஃபீலிங் வந்தது எல்லாத்தையும் அவங்க எழுதி வச்சுருக்காங்க, ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு அந்த இதை கோட் பண்ணுறது. அப்புறம் வந்து ராணி எலிசபெத் வந்து அந்த ஏடன், அதாவது சவுதி அரேபியா பக்கத்து போர்ட்ஸில் இருக்கிறத ஏடன் அந்த கல்ஃபில் ரெட் சீக்கில் வராங்கன்னு நினைக்கிறேன். அவங்களும் அவங்களுடைய கணவர் பிரின்ஸ் ஆஃப் டியூக் ஆஃப் எடின்பரா இல்லையா,
அவங்க ரெண்டு பேரும் போகிறதுக்கு ஒரு காட் ஆஃப் இங்கிலாந்து கப்பல் ஒன்று வருது, காட் ஆஃப் ஆனர் மாதிரி வந்து மற்ற ரெண்டு கப்பலும் போகிறாங்க. இந்தியாவிலேருந்து ஒரு கப்பல், பாகிஸ்தான்லேருந்து ஒரு கப்பல், அந்த மூணு கப்பலும் எல்லா கப்பலும் போகுது. அந்த கப்பல்களில் இவர் கப்பலும் ஒன்று அப்படிங்கிறதுல அதுதான் இந்த இந்த படத்துடைய காட்சி ஒன்று அனுப்பிச்சிருக்காரு. இதில் எது எந்த கப்பல் எனக்கு தெரியல. ஆ, இங்கே மேலே இருக்குதா? ஓ ஓகே 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 ஓகே. ஸோ இது ஒரு கௌரவம் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிற அந்த ஏடன்ங்கிறது வந்து இங்கே இருக்குது, நம்ம அரேபியா அந்த கல்ஃப் சி அந்த முடிகிற அந்த இடத்துல. இது இந்த ராணா கப்பலில் கொச்சின் மட்டும் இல்லாமல் திரிகுடமலை, கொழும்பு அங்கெல்லாம் இங்கே போயிருக்காரு. அதுக்கப்புறம் மற்ற கிழக்காசிய இடத்துக்கெல்லாம் போயிருக்காரு, சிங்கப்பூர், ஹாங்காங், அப்புறம் போர்னியோ. அந்த ப்ளூவாக இருக்கிறது வந்து போர்னியோ. போர் இடமா இருக்கோ இல்லை இல்லை, இந்த பிளாக்காக இருக்கிறது தான் போர்னியோ, சாரி அது ஹாங்காங். இந்த பிளாக்காக இருக்கிறது தான் போர்னியோவில் இருக்கிற ஒரு ஜெசல்டன் அப்படிங்கிற ஒரு இடம், அங்கெல்லாம் போயிருக்காரு. அங்கே இருக்கிற இதோடைய அங்கே சில இருக்கிற அனுபவங்கள்லாம் வந்து எழுதியிருக்காரு. ஹாங்காங் எந்த மாதிரி இருக்கும், ஹாங்காங்கில் வந்து எல்லாத்தையும் ஊர்வன நகர்வன எல்லாம் தொங்க விட்டுருப்பான் வாசல்லையே, போகிறதுக்கே குமட்டும் அப்படிங்கிற அந்த அனுபவங்கள்லாம் சொல்லி அங்கே இருக்கிற சில அனுபவங்கள்லாம் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் மைண்ட் ஸ்வீக்கர் கப்பலில் மூணு டைப் ஆஃப் மூணு கப்பல், சின்ன படகுன்னு சொல்லலாம், சின்ன கப்பலை வரும்போது ஒரு சின்ன படகுனே சொல்லிக்கலாம் அந்தளவுக்கு மைண்ட் ஸ்வீப்பர்னு ஒரு டைப் ஆஃப் கேட்டகரி ஆஃப் கப்பல். இது வந்து பம்பாய், பெங்கால், மெட்ராஸ் அப்படின்னு மூணு கப்பல்கள். இவையெல்லாம் வந்து பிற்காலத்தில் கடற்படையிலேருந்தே நீக்கப்பட்டவை, ஆனால் அப்போ வந்து வேலை செஞ்சிட்ருக்கு. இது என்ன பண்ணணும்னா கப்பல் வரும்னு சொல்லிட்டு கப்பலை கெடுக்கிறதுக்கு வெடிகுண்டு வைப்பாங்க, நம்ம தரையில் புதைச்சி வெடிகுண்டு மாதிரி கடலில் வந்து நீந்திர வெடிகுண்டு அப்படி ஃப்ளோட் பண்ணும். அதை வந்து ரெண்டு டைப், மேக்னெட்டிக் ஒன்று, அப்புறம் இன்னொன்று வந்து சவுண்ட் டிடெக்டர் ஒன்று. மேக்னெட் இதுனால் கப்பலை போய் ஒட்டிக்கிட்டு போய் டமால் வெடிக்கும், இன்னொன்று வந்து அந்த ப்ரொப்பல்லர் சவுண்ட் இதெல்லாம் கேட்ட உடனே வெடிக்கும். ஸோ அதனால் இன்னும் பண்ணுவாங்க, ரெண்டு போட் இப்படி போட்டு அது ரெண்டு உள்ள கயிறை தொங்க விட்டு அதில் வந்து இது சவுண்ட் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள், அதை சவுண்ட்லேயே வெடிக்கும். அதனால் கப்பல் வெடிக்காமல் இதை இந்த மாதிரிலாம் வந்து சில யுக்திகளை வச்சு இந்த மைண்ட் ஸ்வீப்பர் கப்பலில் போகிறோம். அவர் வந்து சொல்கிறாரு, எப்படி ராணாலேருந்து ஜமுனாவுக்கு வரும்போது ஒரு மட்டமான ஃபீலிங் வந்துச்சோ, ஜமுனாலேருந்து இந்த மைண்ட் ஸ்வீப்பர் வரும்போது அதே ஃபீலிங். இவர் வந்து பெங்கால் அப்புறம் பாம்பேன்ற ரெண்டு கப்பலில் பணி புரிஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. இதை பின்னாடி என்ன பண்ணியிருக்காங்க, அரபு தோணிகள்லாம் ஸ்மக்லர்ஸ்லாம், கோல்ட் ஸ்மக்லர்ஸ் நிறைய இருக்கவங்கள துரத்துறதுக்கெல்லாம் ரொம்ப த்ரில்லிங்காக நம்ம அந்த காலத்தில் இந்த சசி கபூர் படத்துலலாம் பார்ப்போம், அந்த மாதிரி த்ரில்லிங் சேஸ்லாம் பண்ணி கப்பலை பிடிச்சி அவங்களாம் நிற்க வச்சு, ஏன்னா மணியோடைய வேல்யூலாம் டிவேல்யூ பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த அதுக்கோசரம் அந்த அந்த வேலையெல்லாம் அவன் பார்த்துருக்காங்க. இந்த பெங்கால் வந்து கல்கட்டாக்கு போயிருக்கு. கல்கட்டா துறைமுகம் வந்து உள்ளுக்குள்ளே இருக்குது, நதிக்குள்ளே இருக்குது, ஹூக்ளி நதிக்குள்ளே இருக்குது, கடல்லேருந்து உள்ளே போனோம். அதை அதை டக் போட் பைலட் போட்லாம் கழிச்சிட்டு போகும். 120 உள்ள கடல்லேருந்து நதிக்குள்ளே பின்னாடி போனோம். ஆக்சுவலாக கப்பல்கள் வந்து வாரணாசி வரைக்கும் கூட ஒரு காலத்துலலாம் போயிருக்கிறேன், வரஹா கங்காயில் அப்படி தான் தட்டி போயிருக்கேன். ஸோ இந்த கப்பல் வந்து கல்கட்டா துறைமுகம் போகிறதுக்கு இது போயிருக்கு. அங்கே வந்து சாரி ஆளுநர், அப்போ கவர்னராக இருந்தவங்க வந்து பத்மஜா நாயுடு, அவங்க வந்து ஒரு இவங்களுக்கெல்லாம் டீ பார்ட்டி வச்சு கவர்னர் மேன்ஷனில் கூப்பிட்டு எல்லாம் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப பெருமையாக இருந்துச்சு அப்படின்றாரு. அந்த கப்பலுக்கு பெங்கால்னு பேர் இருந்தனால பெங்கால் மக்களுக்கெல்லாம், கல்கட்டா மக்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக அதை வரவேற்று, அப்புறம் கடையெல்லாம் வந்து வாங்க வாங்க அப்படின்லாம் சொல்லி ஒரு என்ன ஒரு சினிமாலெலாம் திறந்து விட்டு இருந்தால் பாருங்கள் அப்படின்லாம் சொல்லி ஏதோ நிறைய சலுகைகள்லாம் அவங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்களாம். ஸோ ரொம்ப மறக்க முடியாத நாள், மறக்க முடியாத அனுபவம், கவர்னர் மேன்ஷனில் அவங்களோட டீ சாப்பிட்டது அப்படின்லாம் சொல்கிறாரு. ஸோ இதே இதில் வந்து குஜராத் பக்கம் போகும்போது போர்பந்தர் பற்றி போகிறார். சௌராஷ்டிரா அந்த ஏரியாவில் நிறைய இடத்துக்கு போகிறாரு. பல சோம்நாத், துவாரகா அங்கெல்லாம் போயிருக்காரு. சோம்நாத்தில் அந்த கோயிலை அப்போ கட்டிகிட்ருக்காங்க, புனரமைப்பு நடந்துகிட்ருக்கு நம்ம சோம்நாதர் கோயிலை. அவர் சொல்கிறாரு, மற்ற எல்லா கோயில் அங்கே இருக்குது, எத்தனையோ கிருஷ்ணன் கோயிலுக்கு போகிறத விட எல்லாம் அங்கே ஊர் ஊருக்கு ஒரு கிருஷ்ணன் கோயில் இருக்குமா, ஒரு அம்பு வந்து விட்டு கிருஷ்ணன் வேடன் அம்பு விட்டு கிருஷ்ணன் விழுந்த மாதிரி ஒரு சிலையோட ஒரு கோயில் இருக்குது, கிருஷ்ணன் கோயில் ஒன்று இருக்குது, இதெல்லாம் கூட இருக்காங்க அங்கே. வந்து அந்த கிருஷ்ணன் கோயில்களை விட காந்தி இல்லத்தில் சென்ற போது ஏற்படும் பக்தி சௌராஷ்டிராவில் மற்ற கோவில்களில் எனக்கு ஏற்படவில்லை அப்படிங்கிறார். காந்தி ஒரு பிறப்பல்ல, ஒரு சம்பவம். இங்கே முன்னாள் வாட்டி காந்தி பற்றி பேசும்போது அதை சொல்லியிருக்கார். அவருடைய காலீக்ஸ் தானே அப்படி நினைக்கல, ஆர்மியில் இருக்கவங்க எல்லாம் பஞ்சாப் அந்த இதெல்லாம் அவங்க வந்து பார்ட்டிஷன் போது பட்டது தவிப்பெல்லாம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அதை சொல்ல தங்கள் சகோ இதை எழுதுறாரு, அவங்களையும் எழுதுறாரு, தங்கள் சகோதரிகள் கற்பழிக்கப்படுவதும் உற்றார் உறவினர் கொல்லப்படுவதும் கண்ணால் கண்டு வாழ்வில் சிறு வயதிலேயே விரக்தி அடைந்த என்னுடன் கப்பலில் இருந்த சில பஞ்சாபி மாலுமிகளுக்கிடையில்
ஒரு கோடியில் மகாத்மாவாகவும் மறு கோடியில் அறியாமல் இகழப்படவும் இலக்காகிவிட்ட காந்தி. அதாவது சமுதாயத்தில் இப்படி இருக்கார் காந்தினா, ஒருத்தர் வந்து ஒரு பெரிய மகாத்மா, இன்னொரு வந்து ஒன்றுத்துக்கும் இல்லாத நாட்டை நாசடித்த ஆள் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில் இருக்கிறதும், இந்தியாவில் பிறந்தது அந்த காந்தி பிறந்ததே ஒரு சம்பவம் தான், மனித பிறப்புன்றது அவருடைய மதிப்பீடை சொல்கிறார். காந்தியை பூரணமாக உணராதது இந்தியாவின் சாபக்கேடு அப்படிங்கிறது வந்து அவருடைய காந்தி பற்ற வந்து இந்த புஸ்தகத்தில் அப்போவே எவ்வளோ பதிச்சிருக்கார் அப்படிங்கிறதுக்கோசரம் சில எதிர்காட்டுகள். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார், இந்தியாவுக்கு திருப்பி வர விடுமுறை வருது, மதுரைக்கு போகிறாரு. அப்பாவுக்கு வந்து ரொம்ப வீக்காக இருக்கார். அப்போ திருப்பி வந்து கப்பலுக்கு ஒரு ஆர்டர் வருது. அவர் அப்பா என்ன சொல்கிறாரு, நான் உடம்பு சரியாக இருக்குன்னு பிற கவலைப்படாத, உனக்கு கடமை இருக்குது, நீ போகணும், அதனால் அந்த கப்பலில் போய் சேரு அப்படின்னு சேர்றாரு. போகிறார் கப்பல் போகிறார். இது ஏன் இந்த டைட்டில் இது தந்தையின் மரணம் சொல்கிறாருன்னா, அந்த கப்பலில் வரும்போது முரட்டுத்தனமாகவே நடந்து கொள்கிற அந்த கப்பல் மாலுமிகள் ஆஃபீஸர் எல்லாரும் வந்து அன்றைக்கி ரொம்ப மென்மையாக ஒருத்தர் வந்து தொட்டாராம், தொட்டுட்டு மெசேஜ் கொடுத்துருக்கார். இவ்வளோ மென்மையாக தொடறானாலே ஏதோ இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு கண்ணீர் மல்க அதை படிச்சிருக்காரு. அப்பாவின் மரண செய்தி வருது. அதனால் வந்து அதை நம்ம அங்கே இருக்க முடியல, இங்கே வந்துட்டோம், அவர் விட்டுட்டு வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு வருத்தத்தினாலையும் அந்த பர்டிகுலர் இது அவருக்கு பிடிக்கவே இல்லை, அந்த காலமே அவருக்கு சரிப்பட்டு வரும். தந்தையின் மரணம் வந்து ஒரு இரண்டு நாட்கள்னு அந்த பீரியடில் சொல்கிறார். இந்த பீரியடில் பல இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது. சைகான், வியட்நாம் அங்கெல்லாம் போயிருக்காரு. சைகானில் வந்து கரன்சி பற்றி இதெல்லாம் ட்ரேடெல்லாம் பார்த்து இங்கே தனியாக பண்ணலான்னு சொல்லி, ஒருத்தர் வந்து நீ நான் தனியாக மாற்றா நல்ல ரேட்டுக்கு தரேன்னு சொல்லி கரெக்டாக காசு வாங்கினோட போலீஸ் எவ்வளோ சொல்லி அடிச்சு டக்குனு ஓடிட்டாங்களாம், எங்கடா எங்கடானா போலீஸ் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி அனுபவம் எல்லாம் பட்டு, அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய சில ரொம்ப துன்பமான சூழ்நிலை அங்கே சைகானில் இருந்தது. அவர் சொல்கிறாரு, திரும்பி வரும்போது திருநது ஒரு கப்பலில் வந்திருக்காரு, திரிகூடமலைக்கு போகிறாரு. கடற்படை மேல் அப்போ வந்து ஒரு அந்த பீரியடில் அவருக்கு வெறுப்பே வருது. திரிகூடமலையில் போகும்போது தான் அந்த வியட்நாமில் ஒருத்தர் வந்து தன்னையே தீக்குளித்து, வியட்நாமில் தானே தன்னையே ஒருத்தர் தீக்குளித்து, புத்த பிக்ஷு ஒருத்தர் தீக்குளித்துக்கிட்டாருன்னு, அதுவும் புத்த நாடான அதில் எப்படி வந்து அவங்களுடைய ரியாக்ஷன் இருக்கும் நம்ம அந்த செய்தியெலாம் வருது அவருக்கு. இப்போ வந்து இந்த மேற்கு அந்த அரபிக்கடலில் வந்து டியேகோ கார்சியா செஷல்ஸ் அப்படிங்கிற அந்த தீவுக்கெல்லாம் போகிறாரு. செஷல்ஸில் என்ன பண்ணுறாரு, இவங்க போகிறதுக்கு முன்னாடி இவங்க மெசேஜ்லாம் வருது, நீங்கள் இந்தியாவின் தூதுவர்கள், இந்திய கலாச்சாரத்தை பாதுகாக்கக்கூடிய கடமை இருக்குது அப்படின்னு. செஷல்ஸில் இருக்கிற சில பெண்மணிகள் வந்து அவர்கள் கலாச்சாரத்தை வந்து பரப்புவதற்காக சில விடுப்புகள்லாம் விடுறாங்க. அந்த கலாச்சாரத்தை கற்றுக்கொள்ள சில தூதுவர்கள் இருக்கிறதுனால நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. ஆனால் நரசையா வந்து அவர் கடமையில் அந்த விதத்தில் தவறிவிட்டார். நான் தூதுவராக அவர் வந்து அதிலெல்லாம் அவருக்கு இதில் விஸ்வாமித்ர சோகம் அவருக்கு வந்து ஒரு ஒரு சூழ்நிலை. இது வந்து எல்லா ஊரில் போனாலும் அவருக்கு வந்து பட வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது. ஸோ இதுவும் வந்து அந்த படங்கள்லாம் போட்டிருந்தா சரி விடுங்க. புத்தக பழக்கம் இப்போ தான் அவருக்கு ஆரம்பிக்குது. அப்போ சொல்கிறாரு, கப்பலில் எனக்கு பொழுதுபோக்குறதுக்கு என்ன பண்ணுறதுன்னா எல்லாம் தண்ணிட்டு சென்றுருப்பானுங்க, இது மாதிரி பொழுதுபோக்குறதுக்கும் எனக்கு புத்தகம் படிக்கிற பழக்கம் இருந்ததுனால நிறைய விதவிதமான புத்தகங்கள்லாம் படித்தேன். பொக்காஷியோ டெக்காமரான்ற புத்தகம் படித்தேன், ரஸ்கின் படிக்க ஆரம்பித்தேன், கால் மார்க்ஸ்லாம் படித்து அதெல்லாம் ரொம்ப இன்பமுற்றேன், மனதுக்கு விருந்தாக இருந்தது அப்படின்னு அந்த அந்த ஒரு பிகினிங் பீரியட்லேருந்து ஒரு ஃபேஸ் சேஞ்ச் மாதிரி சொல்கிறார் அந்த பீரியட். ஸோ அப்போ வந்து இந்தியாவுக்கு ஒரு விமான கப்பல் வாங்கும், விமானம் தாங்கி கப்பல் ஏர்க்ராஃப்ட் கேரியர் வாங்குவாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வர்றதுல அவர் ரொம்ப ஒரு உற்சாகத்தோடு இருக்கார். அது கனவா அதில் கிடைச்சா நம்மளுக்கு எப்படி இருக்கும்ன்ற ஒரு ஆசையோடு இருக்கார். அப்புறம் ஒரு வாட்டி வரும்போது நேரு வந்தாராம். நேரு வந்து அவருடைய இளமையை, அவருடைய முதுமையை தெரியாத அளவுக்கு இளமையாக அவர் பேசுகிறத வந்து நேருவின் சேட்டைகள் அப்படின்ற ஒரு ஃப்ரேஸ் யூஸ் பண்ணியிருக்காரு. சரவணனுக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுனால அந்த ஃப்ரேஸை நான் வந்து இதில் போட்டிருக்கேன். ஸோ ஏரா ஆக்சுவலாக ஆனால் வந்து இந்த சிறந்த நாட்கள் அப்படி இருண்ட நாட்கள்லேருந்து அடுத்த சாப்டர் வந்து சிறந்த நாட்கள் அப்படின்னு வருது. ஏன்னா INS விக்ரந்த் வந்து இந்தியா ஏர்க்ராஃப்ட் வாங்க போகிறதுன்னு கன்ஃபார்ம் ஆகி அந்த கப்பலுக்கு வந்து ஒரு ஆர்டர் கொடுத்து, அந்த கப்பல் இது வரைக்கும் இந்தியா நிறைய வாங்கின கப்பல் வந்து பிரிட்டிஷ், ஜெர்மன், கிரீக் அந்த மாதிரி நிறைய வாங்கின கப்பல்கள் தான், நம்மளாக பண்ண கப்பல்கள் இல்லை. அதில் வந்து ஆனால் பழைய கப்பல்கள் தான் உலகப் போரில் அங்கங்கே போட்ட கப்பல்கள் தான் பெயர் மாற்றப்பட்டு இந்தியாவில் வந்து அந்த கப்பல் டெல்லி, பெங்கால் இந்த மாதிரி பேர்லாம், ராணா அந்த மாதிரிலாம் பேர்லாம், ஜமுனா அப்படி பேர் வச்சு மாற்றப்பட்ட கப்பல்கள் நிறைய ஸ்டீம் ஷிப்ஸ். நம்ம இந்த பீரியடில் டீசல் வந்துன்னு நினைக்கிறோம், ஆனால் நிறைய ஸ்டீம் ஷிப் அந்த காலத்துலையும் அவர் டீசல் ஷிப்லாம் வந்து 70s 80s கூட ஸ்டீம் ஷிப் ஓடிட்டுருக்கு சொல்கிறார். டீசல் அப்போ தான் வருது பெருசாக. இந்த கப்பல் வந்து பழைய கப்பல் இல்லை,
உலகப்போர் ரெண்டாவது உலக போர்னால இங்கிலாந்துடைய பொருளாதாரம் மிகவும் சீரடைந்து அவர்களால் கப்பல்கள் புதுசாக பண்ணுற நிறைய ஆர்டர் கேன்சல் பண்ணிடுறாங்க. அவங்க வந்து சூப்பர் பவராக இருந்தது, அவங்களுடைய பவர் இறங்கி யுஎஸ்எஸ்ஆரும் யுஎஸ்ஏவும் டாமினன்ட் பவராக மாறிடுறாங்க உலக போர்னால். ஸோ அந்த பீரியடில் அவங்க நிறைய கப்பல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. யுஎஸ்ஏ வந்து 12 பேட்டில் ஏர்க்ராஃப்ட் வச்சுருக்காங்க, யுகே வந்து 4 தான் வச்சுருந்தாங்க, இப்போ 2 குறைஞ்சி வச்சுன்னு நினைக்கிறேன். யுகேக்கு யுஎஸ்எஸ்ஆர் வந்து 8 வச்சுருந்தாங்க, இப்போ 2-3 தான் வச்சுருக்காங்க யுஎஸ்எஸ்ஆரும். ஏன்னா அவங்களுடைய ரஷ்யான்னு சுருங்கின அப்புறமா அவங்களுக்கும் அந்த பொருளாதார சீரடைவு இருக்குது. நம்ம 2 வச்சுருக்கோம்னு நினைக்கிறேன். இப்போ 1 தான் இப்போ கூட ஆக்டிவாக, பழைய கப்பல் இல்லை அப்படிங்கிறத சொல்கிறார். இது வந்து ஸ்காட்லாண்டில் பண்ண ஆரம்பித்து அப்புறம் இந்தியா வாங்கணும்னு சொல்கிறதுனால அயர்லாண்டில் போய் பெல்ஃபாஸ்டில் தயாராகப்பட்ட முடிக்கப்படாத கப்பல் ஹெர்குலீஸ்ன்ற ஒரு சின்ன விமானம் தாங்கி, பெரிய விமானம் தாங்கி. இந்த சின்ன விமானம் தாங்கியை பார்க்கும்போதே அவர் சொல்லிட்டு இதே இவ்வளோ பெருசாக இருந்தால் பெரிய விமானம் தாங்கி எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி வருது அப்படிங்கிறாங்க. அதை தவிர இன்னும் 2 விமான தாங்கிகளை அவங்க தயாரிக்கிறாங்க. ஒன்று வந்து கனடா எடுத்துக்கொள்கிறது, இன்னொன்று வந்து ஆஸ்திரேலியா எடுத்துக்கொள்கிறது. ஆனால் அவங்க ரெண்டு பேரும் அதை யூஸ் பண்ணவே இல்லை கடைசி வரைக்கும். நம்ம தான் வந்து ஏர்க்ராஃப்ட் கேரியரை யூஸ் பண்ணுறோம். அதுக்கு இவரை வந்து ஒரு குரூப்போடு அனுப்புகிறாங்க, அதுதான் இங்கே வரும். அது வரைக்கும் பழைய வந்து ஜெட்ன்ற டெக்னாலஜி அப்போ தான் புதுசாக வருது. அந்த வேர்ல்டு வார் பீரியடில் தான் அவங்க ஜெட் டெக்னாலஜி கொண்டாங்க, அது பின்னாடி தான் டெவலப் ஆகுது. அதுக்கு முன்னாடி ப்ரொப்பலர் பிளேன்ஸ் தான். ப்ரொப்பலர் பிளேன்ஸ் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் கொஞ்சம் குறைச்சலாகவே பண்ணிடலாம், ஜெட்டு ஸ்பீடு இதெல்லாம் போகணும். அதனால் கேட்டபுல்ட்னு ஒரு புது டெக்னாலஜி, ஸ்டீம் பவர்ட் பிஸ்டன் வந்து பண்ணுறது, அதை பற்றிலாம் விவரமாக சொல்லியிருக்காரு. அப்புறம் வர ஆங்கிள் அப்படிங்க ஆங்கிள் டெக்குன்னு 2 டெக்கு வச்சு பண்ணுற ஒரு டெக்னாலஜிலாம் அதில் போய் பார்க்குறாரு. இதுதான் வந்து அவர் விக்ரந்த் காலத்து படம். விக்ரந்தை வந்து பெல்ஃபாஸ்டில் பண்ணுறாங்க. இவங்கள் வந்து அந்த பயிற்சி இல்லாமல் அதை ஏர்க்ராஃப்ட் கேரியரை ஆப்ரேட் பண்ண முடியாததுனால இங்கேருந்து ஒரு 30 பேர் வந்து பயிற்சி கோசம் அனுப்பப்படுறாங்க. இவர் தான் அந்த குரூக்கு தலைவர். ஸோ தலைமை பொறுப்பு வருகிறது. நான் வந்து சாதாரணமாக இருந்தவன் தலைமை பொறுப்பு இருக்குது, 30 பேருடைய கையை பிடிச்சிட்டு நான் போனோம் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்க சொல்லிட்டு அவர் போய் இங்கேருந்து எல்லோரும் பிளெயினில் ஏறுறது எல்லாத்தையும் ஒரு கனவான கட்சியை சொல்லி அங்கே போய் இறங்குறதெல்லாம் சொல்கிறாரு. லண்டனில் போய் இறங்குறாங்க. இறங்கினா இவங்களுக்கு வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு ஒரு பஸ் வரணும். ஆ, உங்களுக்கு 13 பேருக்கு ஒரு பஸ் வந்திருக்கு அப்படிங்கிறான். நாங்கள் 31 பேர் இருக்கோம், 31-ஆ 13-ஆ அமைச்சிருக்காங்க. உடனே வந்து அந்த பஸ் டிரைவர் வந்து அது இதெல்லாம் 31 பேர் 13 பேர் பஸ்லலாம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் வில் இம்பவுண்ட் மீ, தே வில் ஃபைன் மீ, அது இதெல்லாம் சொல்லியிருக்காரு. அவர் பார்த்துட்டு சொல்லிவிட்டு பக்கத்துலேயே அப்படியே நிற்கிறார். அவர் நின்ன உடனே இப்போ ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு வில்ல பவுண்டு அப்படின்னு இருக்க விட்டு கொடுத்தது 3 பவுண்டாம். இவருக்கு வந்து அந்த ஆர்மி ட்ரூப்பை எடுத்துகிட்டு போய் லண்டன்லேருந்து எல்லா இடத்துக்கும் போ அங்கே போக வேண்டியதுக்கு இவர் கொடுத்தது 3.5 பவுண்டு. அப்போ எடுத்துக்கிறத வச்சு வில்ல பவுண்டு அப்படின்னு கேட்டிருக்காரு. அவன் வந்து ரொம்ப சந்தோஷமாயிட்டான். ஐயோ பவுண்டு சொல்லிட்டோமே, 0.5 பவுண்டு கொடுத்துருக்கலாமே. நான் அதுக்கப்புறம் உடனே அவன் வந்து வாய் ஸோ இங்கிலாண்டுனா வந்து அப்படி நேர்மே இப்படி இதெல்லாம் நம்ம ஜட்ஜு லாயர் அப்படிலாம் சொல்கிறான், எல்லாம் 1 பவுண்டுக்கு எல்லா வேலையும் நடக்கும், நம்ம ஆட்டோ டிரைவர் ரேஞ்சு தான் அவனு இருக்கான் அப்படின்ட்டு எல்லாரையும் ஏற்றிட்டு போய் அவன் ஸ்டேஷனில் கொண்டு விட்டா அங்கே தான் அந்த மே ஹெல்ப் யூ பர்சன் நினைக்கிறேன். அவங்க வந்து இதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கெல்லாம் டிக்கெட் இருக்குது, ஆனால் உங்கள் லக்கேஜுக்கு டிக்கெட் இல்லையே, அவர் 5 பவுண்டு வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. 5 பவுண்டா அப்படின்னு அப்புறம் மற்றவர்கள்லாம் கேட்டு கலெக்ட் பண்ணி அந்த லக்கேஜுக்கு போட்டு அவங்க மேலே ஒரு கடுப்பு இதெல்லாம் வச்சு. ஆனால் அயர்லாண்டுக்கு போனால் அவர்கள் மக்கள் மேலே ரொம்ப அழகாக அன்பாக பழகிறாங்க. இங்கிலாந்து மக்கள் பழகிறதுக்கும் அயர்லாந்து மக்கள் பழகிறதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குதுன்னு அந்த கத்தோலிக்க சொல்கிறார். ஆனால் அங்கே வந்து கத்தோலிக்க ப்ரொடெஸ்டன் சண்டை, நம்ம நாட்டில் தான் ஜாதி சண்டை மத சண்டைன்னா அவங்க ஒரு மதத்துக்குள்ளேயே 2 பிரிவாக வச்சுன்னு இல்லாத சண்டையெல்லாம் போட்டுட்ருக்காங்க அப்படிங்கிறதும் அங்கே இருக்கிற பயிற்சி காலங்களுடைய சில அனுபவங்கள் பற்றிலாம் சொல்கிறாரு. அது முடிச்சுட்டு இந்தியாவுக்கு வராரு. அப்போ வர அந்த கப்பல் வரும்பொழுது பிரான்ஸ், மால்டா, எகிப்துக்கெல்லாம் நிற்குது. அங்கெல்லாம் அவருக்கு வந்து உள்ளூர் எல்லாருக்கும் ரொம்ப ரிச் டூரிஸ்ட் தான் யூஸ்வலாக அது மாதிரி படம் பார்க்க முடியும். ஆனால் அவங்க எல்லாருக்கும் பார்க்குற ஒரு சான்ஸ் கிடைக்கிறது. எல்லா இடத்துலையும் அந்த செஷல்ஸில் நடந்த விஸ்வாமித்ர சோதனை அவருக்கு நடக்கிறது. மற்றவர்கள்லாம் வந்து அந்தந்த ஏற்ற மாதிரி இந்திய தூதுவர்களாக இருக்கார்கள். இவர் மட்டும் தேசிய கடமையை ஆற்றாமல் ஒரு பிடிவாதமாக இருக்கிறார். இதில் தான் வந்து எகிப்தில் போனால் ஒரு ஆள் கூட்டிகிட்டு போய் 4 பேரை உட்காத்தி வச்சு ஒரு பெல்லி டான்ஸர்லாம் காட்டினாங்களாம். சார், அந்த பெல்லி டான்ஸர் போட்டால் இந்த புக்கு என் கவரில் போட்டால் இந்த புக்கு என்ன சேல்ஸ் ஆகிடும் மாதிரி தெரியாமல் இருக்காங்க. சரி, இருக்கட்டும். இது அந்த பெல்ஃபாஸ்ட் அப்படிங்கிறது அயர்லாண்டில் இருக்கிற இடம். அதுக்கப்புறம் இங்கே ஃப்ரான்ஸில் ஒரு 3-4 இடத்துக்கு போகிறார். நீஸ், கான், மார்சே அந்த மாதிரி இடங்களுக்குலாம் போகிறாரு. அதுக்கப்புறம் எகிப்துக்கு வராங்க, அலெக்சாண்ட்ரியா. அங்கே அலெக்சாண்ட்ரியா தான் ஹார்பர். அங்கேருந்து கெய்ரோக்கு போகிறதுக்கு சான்ஸ் கிடைக்குது. இது வந்து பின்னாடி அவர் வந்து பெல்ஜியம், நெதர்லாண்ட்ஸ்லாம் போகிறாரு வணிகத்தை காலத்தில். அந்த இடத்துடைய 2 நாடுமே அந்த பொட்டில் அடைக்கிற அளவுக்கு சின்ன நாடுகள் தான். இது எகிப்தில் பிரமிட்ஸ் முன்னாடி ஒரு ஃபோட்டோ எடுத்துருந்தது. இதெல்லாம் ஃப்ரான்ஸில். ஃப்ரான்ஸில் போய் மார்சேயில் போய் இறங்குறாரு. அங்கே கொஞ்சம் வேறு நிறமான மக்கள் இருக்கும்பொழுது எனக்கு இந்த ஆங்கிளில் தெரியல, இங்கே பார்த்தா தெரியும், நீங்கள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன்.
அங்கே போன உடனே இங்கிலீஷில் பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த இந்தியன்ஸும் சந்தேகப்படுறாங்க. அவங்க ஃப்ரெஞ்சில் ஏதோ பதில் சொல்கிறாங்க. ஆனால் ஃப்ரெஞ்சில் பதில் சொல்கிறாங்களே, எங்களுக்கு இந்தியன் லாங்குவேஜில் தமிழ் பேச தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே, தமிழ் தெரிஞ்ச ஒரே ஆளாடுறதுனால தமிழில் வர கேள்வி கேட்டவுடனே அவங்க ரொம்ப தமிழில் பேச ஆரம்பித்து நட்பு கொண்டாடி பல இடங்களை காட்டுறது அதெல்லாம் நடந்துக்குது. ஒரு நாட்டர் டேம் அந்த சர்ச்செல்லாம் போய் பார்க்குறாங்க. ஸோ பல இடங்கள் போகிறார். அவர் கலை ஆர்வம், கட்டட ஆர்வம் அதெல்லாம் வந்து அந்த இடத்துல பயணத்துக்கு ரொம்ப வரும். இதுதான் ஐஎன்எஸ் விக்ரந்த், அந்த ஏர்க்ராஃப்ட் கேரியர். இது அந்த பிளேன் கேட்டபுல்ட் லான்ச் பண்ணுறது. ரொம்ப ஒரு ஜெட் பிளேன் ஒரு ரன்வே எவ்வளோ இருக்கணும், ஒரு கப்பலில் ஒரு ரன்வே நடத்தணும்னா பார்த்துக்கோங்க. அதை வந்து செய்யணும், அதை கேட்டபுல்ட் லான்ச் பண்ணணும். அது கீழே வந்து லேண்ட் பண்ணுறச்சு அரஸ்டர்னு நாலு கம்பி இருக்கும், அந்த இதுலேருந்து ஒரு கொக்கி போடுவாங்க, அது ஃபுல் ஸ்பீடில் வரும். ஏன்னா மிஸ் ஆச்சுன்னா உடனே டேக் ஆஃப் பண்ணும், மிஸ் ஆச்சுன்னா உள்ள டேக் ஆஃப் எல்லாம் உள்ள கடலில் விழுந்துடும். அதனால் உடனே டேக் ஆஃப் பண்ணும், ஃபுல் ஸ்பீடில் வரும். அது கொக்கி ஒன்று போடும், அந்த கொக்கி வந்து அந்த நாலு ஒயரில் எதையாவது உள்ள மாட்டி அரஸ்டாகி நிற்கும். ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜிலாம் பண்ணணும். இதில் வந்து இதை பற்றி எழுதிட்டு சொல்கிறாரு, எல்லாரும் வந்து எல்லாங்களும் போயிட்டு பயணத்தை பற்றி எழுதுகிறாங்க, ஆனால் சரியாக எழுதலை எனக்கு தமிழில் வந்து பயண நூல்கள். அப்போ சொல்கிறாரு இந்த புத்தகம் வர்றச்ச, பயண நூல்கள் சரியாகவே இல்லை. நான் எழுதுவது பிரயாண கட்டுரை அல்ல, பிரயாணம் என்பது எனக்கு பொழுதுபோக்கு அல்ல, அது எனது தொழில் அப்படின்னு அந்த சாப்டரில் ரொம்ப முக்கியமாக குறிப்பிடுறார். இந்த வாக்கியங்களுக்கு பின் புத்தகத்தில் பெரும் மாற்றம் காணலாம். ஏன்னா இதெல்லாம் வரைக்கும் சொல்கிற வரைக்கும் வந்து அவர் முன்காலத்து அனுபவங்களை சொல்கிறார். இதுக்கப்புறமா அவர் சொல்கிறது நிறைய சமகாலத்து எழுத்து, ஏன்னா அவர் எழுதும்போதே பணியும் போதே பண்ணுறாரு. செகண்ட் வந்து இது 14 வருஷத்துக்கு அப்புறமா வந்து அந்த மிலிட்டரி சர்வீஸ்க்கு அப்புறமா பண்ணுறதுனால அவர் பல விதத்தில் ஒரு இஸ் நாட் அ 19-year-old kid எனிமோர், ரைட், 20-year-old kid எனிமோர். ரொம்ப அனுபவப்பட்டவர். மற்ற மனிதர்களுடைய நாடு பார்க்கணும் பார்வை, ஏன்னா அவங்களுடைய கலாச்சாரத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அந்த இதெல்லாம் வருது அவருக்கு. சமூக உணர்வுகள்லாம் நல்லா தெரியுது அதை பற்றி. அதை தவிர அந்த நாட்டிலையும் நிறைய சமூக பிரச்சனைகள் இருக்குது. நம்மளை மாதிரி வறுமையாக அவங்க நாட்டில் இருக்கிற வறுமை, அமெரிக்காவில் வந்து கருப்பர்களோட வறுமை, வியட்நாமில் அந்த பெண்களுடைய வறுமை, அந்த சமுதாயத்தோட வறுமை, உள்ளுக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையும் பார்க்குறாரு அவர். அப்போ நடக்கிற அந்த கஷ்டங்கள் எல்லாத்தையும் பார்த்து அதை சொல்கிறார். அங்கே ஏமாத்து வேலை நடக்கிறது எல்லாம் சொல்கிறார். மூணு நண்பர்களை முக்கியமாக குறிப்பிடுகிறார். இனாம்தார் அப்படின்னு ஒரு நண்பர், இவர் விக்ரந்தில் அந்த ஸ்டேஷனில் லக்கேஜெல்லாம் ஹெல்ப் பண்ணவர், அவர் ரொம்ப முக்கியமான ஒரு பேனா. ஆனால் அவர் வந்து விக்ரந்தில் இதும்போது அந்த கப் அந்த பிளேன் டேக் ஆஃபில் நின்றுடுறாரு, இறந்து போய்டுறாரு அந்த தாக்கத்தில். அடிபட்டுருது, ரொம்ப அடிபடுது. பிளேன் டேக் ஆஃபில் பின்னாடி நிற்கக்கூடாது, பவர்ஃபுல் ப்ளோ அடிக்கும், அது ரொம்ப டேமேஜ் ஆகி ஹாஸ்பத்திரிக்கு போகிறாங்க, அவரை காப்பாற்ற முடியல. இது அவருடைய ஒரு விபத்தொன்று. சந்திரன் ஒரு நண்பர் வந்து அந்த பீரியடில் கிடைக்கிறார் அவருக்கு. அவர் வந்து மொழியில் ரொம்ப ஆர்வம்பட்டு நிறைய லிங்குவிஸ்டிக்ஸ்லாம் பேசுவாராம், வரலாறு பற்றி பேசுவாராம், லெமூரியா குமரி கண்டம் நிறைய பேசுவாராம். அதே சமயத்தில் தமிழில் பேசுகிற மாதிரி ஜம்பம் பண்ணுறது வேறு எந்த மொழியும் பண்ணுறது இல்லைன்ற ஒரு குறையும் சொல்லுவாராம். அவர் வச்சு நிறைய நட்பானது. அப்புறம் தன்சமான்னு இன்னொரு ஃப்ரெண்டை சொல்கிறாரு. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கப்பலில் வந்து ஒரு நூலகத்தை ஆரம்பித்து சொல்கிறாரு. அப்போ தான் பிஜி ஓடோஸோட கிட்டத்தட்ட எல்லா கலெக்ஷனையும் படித்து முடித்தேன் அப்படிங்கிறதையும் சொல்கிறார். ஸோ இந்த இலக்கிய ஆர்வமும் அந்த பக்கத்தில் வருது. இந்த கடற்படை மேலே வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் எனக்கு போகும் அப்படின்னு வெளியில் வந்துடுறாரு. அந்த படை பணி அவள் பாருங்கள், அவர் என்ன சேலஞ்சு பண்ண சுச்சுவேஷன்லேருந்து ஒரு இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு ஏர்க்ராஃப்ட் கேரியரில் ஒரு டெக் ஆஃபீஸராக போகிற அளவுக்கு அந்த அந்த குரூவுக்கு இது பண்ணுறதுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு முக்கியத்துவம் வந்திருக்கு அவருக்கு. ஆனால் அவருக்கு எனக்கு போகும் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வந்துடுறாரு. வெளில அப்போ தான் யோசிக்கிறார் நம்ம எதிர்காலம் இப்போ என்ன, படையை முடிச்சு வெளில வந்தால் எதிர்காலம் என்னன்னு. இங்கிலாண்டில் இருக்கவனுக்குலாம் அவனுக்கு நிறைய இன்ஜினியரிங் ஜாப்ஸ் சிவிலியன் லைஃப்பில் கிடைக்கும், இந்தியாவில் இருக்கவனுக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தா அப்போ வாய்ப்பு ரொம்ப குறைச்சலாக இருந்திருக்கு. பொறியாளர் கல்வி பரீட்சை ஒன்று எழுதணும், அந்த சர்டிஃபிகேட் வாங்கணும், அதோ போய் வாங்கிட்டு வர்றார் அவர் ட்ரைனிங் வச்சுட்டு. ஆனால் ராசி ஒரு டைமிங் ஒரு லக் அப்படின்னு சொல்கிறோம், வணிக கப்பல்கள் கொஞ்சம் வருது. இந்த ஜெயந்தின்னு ஒரு கப்பல் கம்பெனி வந்து கப்பல்கள் வாங்குகிறது. ஏபி அப்புறம் ஏபிஜே சோக்லே ரத்னக்காரன் மற்ற கம்பெனிகளும் கப்பல்கள் வாங்குறாங்க. ஜப்பான் மற்ற இடங்க கிரீஸ் அந்த மாதிரி பழைய இதில் கப்பல் வாங்குறாங்க. இந்திய அரசாங்கமும் பல ஷிப்பிங் ஆப்ரேஷன் ஆஃப் இந்தியாவும் கப்பல்கள்லாம் வாங்குறாங்க. ஸோ நிறைய இன்ஜினியர்கள் தேவைப்படுறாங்க, அதனால் அவருக்கு வந்து இது வருது. இந்த சமயத்தில் நீராவி கப்பல்களும் ஓடிட்டுருக்கு, டீசல் கம்பெனியும் கப்பலும் வந்துட்டுருக்கு. ஸோ அந்த ரெண்டு பணிக்கும் அந்த இதெல்லாம் வந்துருக்கு. இவருக்கு வந்து சென்னை செல்வம்ன்ற இவங்க கப்பல் ஒன்று பேர் வாங்கி அதுக்கு சென்னை செல்வம்னு பேர் வச்சுறாங்க. ஆஸ் யூ சொன்ன மாதிரி, முதலையே சொன்ன மாதிரி அந்த இது இவருடைய இது என்னென்னா, ஃபஸ்ட்டு திரவியம் தேடி போகிற இடத்துலையே ஒரு நங்கூரம் வந்து அந்த கப்பல் இன்னொரு கப்பலை இடிக்கிற மாதிரி இருக்கிறதுனால டக்குன்னு ஒரு ஆங்கரை ட்ராப் பண்ணுறாங்க. அது என்ன பண்ணுது, அந்த ஒரு அந்த கப்பலை ஏற வர ஒரு ஆஃபீஸருடைய போட் மேலே விழுந்து அவரையும் புதைச்சிருக்கு. அப்படியே போட்டு இதாத்தி போட்டு புதைச்சிது. எதிர்பாராத ஒரு இதோடைய அந்த துயரத்தோடு அந்த ஒரு சமூக இதை ஆரம்பிக்கிறாரு. கார்கோ ஷிப்ஸ் பற்றி சில தகவல்கள்லாம் சொல்லியிருக்காரு. மூணு டைப்ஸ் ஆஃப் கார்கோ ஷிப்ஸ், வெரி லார்ஜ் ஒன்ஸ், ஆயில், கொஞ்சம் மிட் டேம்ஸ், மிட் டேம் இப்போ கண்டெய்னர் ரொம்ப பெருசாகிடுச்சு. பல்க் கார்கோன்றதாவது வந்து இந்த இந்த திரவியங்கள், இந்த கோ கறி காப்பர் இந்த மாதிரி மெட்டல்ஸ் அயர்ன்லாம் எடுத்துகிட்டு வரதும், அரிசி நெல் கோதுமை இதெல்லாம் எடுத்துகிட்டு வரும். அப்போ நம்மளுக்கு அமெரிக்காவிலேருந்து உலகம் முழுக்க நெல் வரும், நம்மளுக்கும் வரும்.
அதெல்லாம் வந்த பீரியட் அது. அப்புறம் கண்டெய்னர் ஷிப்பிங் அந்த டைமில் தான், வியட்நாம் வார் டைமில் தான் அந்த கண்டெய்னர் ஷிப்பிங் டேக் ஆஃப் ஆச்சு. பல நாடுகள் முன்னாடியே போயிட்டாங்க நம்மளுக்கு முன்னாடி, அது ரொம்ப இதாகிடுச்சு. நம்ம பின்னாடி வந்திருக்கோம். கல்கட்டாலேருந்து சென்னை வரைக்கும் ஆரிய ஜெயந்தின்னு அந்த கப்பல், அந்த ஜெயந்தி ஜெயந்தின்ற கப்பலில் ஒரு ஆரிய ஜெயந்தி கப்பலில் வந்திருக்காரு. மூணே நாள் தான் நிலக்கரி தான் எடுத்துகிட்டு வரணும். அது அப்புறம் தூத்துக்குடி மற்ற இடத்துக்கெல்லாம் ஹார்பருக்கெல்லாம் வரும். முதல்ல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்லாம் இருந்தது, ரொம்ப ஒரு அந்த கப்பல் போகிறச்சே பிடிக்காமல் இருந்துச்சு. ஆனால் அங்கே ஒரு நல்ல ஆஃபீஸர் ஒருத்தர் கிடச்சாரு, அதனால் எனக்கு கொஞ்சம் அவரை பிடிச்சி போச்சு அப்படின்னு. அதேமாதிரி டெக்ஸஸில் வந்து ஹியூஸ்டன்லேருந்து சென்னை வரைக்கும் ஒரு கப்பல் வரும், 52 நாள் ஆகும் அந்த கப்பல், ஏன்னா அது எல்லாம் சுற்றி வரணும். அதுலேயும் ஒரு சில அனுபவங்கள்லாம் சொல்லியிருக்காரு. அங்கே அவங்க தரையில் இறங்கும்போது கொஞ்சம் டிலே ஆனதுனால சுற்றி பார்க்குறது கொஞ்சம் டைம் கிடச்சிருக்கு. அந்த படக்கும்போது இந்த கேப் கனவரலில் அப்போலோ 10 ராக்கெட், அப்போலோ 11 தான் வந்து இவரை தூக்கிட்டு போச்சு, நீல் ஆம்ஸ்ட்ராங் தூக்கிட்டு போச்சு. 10 ராக்கெட் லான்ச் பண்ணாங்க, அவங்களாம் பார்க்க மாட்டோம்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்களாம். அந்த சம்பவம் மட்டும் எனக்கு அமெரிக்காவில் ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இது ஆஸ்திரேலியாவுக்கு இந்த கப்பல் போகும்போது இன்னுமா இவங்க நீராவி கப்பல் வச்சிருக்காங்கன்னு அதிசயமாக அந்த ஆஸ்திரேலிய மக்களே வந்து பார்க்கறதுக்கு தான், இது ஓடுதா அப்படி, இவங்க ஓட்டுறாங்களா அவ்வளோ டேலண்டாக, ஒன்று அவங்க டேலண்ட் இருக்காங்களா, இன்னொன்று இவ்வளோ பழசாக வச்சிருக்காங்களா அப்படின்னு பார்க்கறதுக்கு எல்லாம் வச்சுருவாங்க. இப்படி சொல்கிறாங்களே தவிர, ஒரு 5 வருஷம் முன்னாடி ஒரு ஸ்வீடன்லேருந்து ஒரு பாய்மர கப்பலை வந்துச்சு, அது பயங்கரமான கூட்டம் எல்லா இடமும் பார்க்குறதுக்கு வந்துச்சு. மெட்ராஸ் ஆப்பர் கூட வந்துச்சு 3-4 இயர்ஸ் பேக் வந்துச்சாங்க. ஸோ படைக்கப்பலுக்கும் வணிக கப்பலுக்கும் வேற்றுமைகளை பற்றி பேசுகிறாரு. படைக்கப்பலில் வந்து எல்லாம் ஒரு காம்ப்ரேடரி வந்துடும் அவங்களுடைய ஆர்மி இதில், அப்படி இருந்தாலும் நட்பெல்லாம் அந்த கப்பல் படி வரைக்கும் தான் சொல்வார். ரயில் ஸ்நேகம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி கப்பல் ஸ்நேகம் அப்படின்றத வந்து அந்த கேங்வேன்ற அந்த கப்பல்லேருந்து தரக்க எழுதுற அந்த படி இருக்குல்ல அது வரைக்கும் சொல்கிறார், கேங்வே வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும் அப்படின்னு. ஆனால் வணிக கப்பலில் என்னென்னா, நெருக்கம் இருந்தாலும் அவங்களை புரிந்து கொள்ள ட்ரை பண்ணவே இல்லை யாரும். வேறு பேக்ரவுண்ட்லேருந்து வராங்க, ஒருத்தர் ஒருத்தர் கொஞ்ச நாளில் வெறுக்க ஆரம்பிச்சுருவாங்க, ஏன்னா பார்க்குறது அதே 10 முகத்தை தான் திருப்பி திருப்பி பார்த்துட்ருக்கணும் அப்படின்னு. பொழுதுபோக்குன்னு சொல்கிறதுனா குடிக்கிறது மட்டும்தான், சாராயம் குடிக்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு முக்கியமான ஒரு பொழுதுபோக்காக இருக்கிறதுனால அந்த கலாச்சார சீரடிக்கா இதுலேயும் இந்த அந்த விஸ்வாவித்திர தன்மை அவருக்கு நம்ம இருக்கிறதுனால. ஸோ அது என்ன இவருக்கு என்ன பண்ணுவார்னா, திருப்பாவை திருமுருகாற்றுப்படையெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு அதை வந்து ஒப்பிப்பாரான். படிக்க முடியாது, ஏன்னா ஒர்க் பண்ணும்போது எல்லாம் பண்ண முடியாது. ஸோ ரிசைட் பண்ணுவார், ருபய தோமர் கையாமோட ருபயத் கூட ரிசைட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். பெரிய பரந்த கடலில் போனாலும் எனக்கு ஒரு சிறைச்சாலை ஃபீலிங் இருந்தது, சிறை அனுபவத்தை மாதிரி இருந்தது, ஏன்னா அந்த கப்பல் வந்து ஒரு இது மாதிரி இருந்தது அப்படிங்கிறார். இது ரொம்ப அதை வந்து ஒரு ரப்பர் ரோப் அப்படி இழுத்து டாட்டா டென்ஷனாக வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி அந்த டென்ஷன் இருந்தது. தமிழில் இந்த டென்ஷன்ற அந்த வார்த்தையை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாரே நம்ம நரசியா தான் நினைக்கிறேன், இலக்கியத்தில் இது பதிவாயிருக்கு. ஸோ நம்ம 10 வருஷமாக தான், 12 வருஷமாக தான் பண்ணல, அவர் வந்து நம்மெல்லாம் பிறக்கிறதுக்கு டைம்லேயே பண்ணிட்டார் அப்படிங்கிறது சொல்லுங்கள். இது அந்த சென்னை செல்வம் காலத்தில் இருந்த அவர் எடுத்த ஒரு ஃபோட்டோ. இது வந்து ஜப்பானுக்கு ஒரு பயணம், கோவாலேருந்து கிமிட்சுன்ற ஒரு இடத்துக்கு ஒரு போன இடம், அது ஜப்பான் ஹார்பர். ஜப்பானில் என்ன பண்ணுவாங்களா, உள்ளே விட மாட்டாங்களாம், மற்ற ஊர்லாம் அமெரிக்கா யூரோப்பிலலாம் உள்ள விட மாதிரி, ஈஜிப்டில் உள்ள விட மாதிரி ஜப்பானை மக்கள் வந்து சுற்றி பார்க்க விட மாட்டாங்க. ஸோ பக்கத்துலேயே யோகோஹாமா ஹிரோஷிமாலாம் இருந்தாலும் அவங்களால போய் பார்க்கவே முடியல இதுலேயே இருந்து. ஆனால் அவங்க கலாச்சாரம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. எண்ணெய் நிரப்புதலுக்கு வந்து சொல்கிறாரு, அவங்க டேங்க்கு ஃபில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேப்டன் கேட்டுட்டாராம், ஏன்னா அவங்க மனைவி ஷாப்பிங் போயிட்டு திரும்பி வரணும், அது வரைக்கும் டிலே பண்ணிடணும். மற்ற இடத்துல எல்லாத்தையும் ஒத்துக்குவாங்களாம், எல்லா கப்பல்லையும் பழக்கமாக ஜப்பான்காரங்க நாங்கள் அதெல்லாம் செய்ய மாட்டோம் கரெக்டாக செய்வோம்னு சொல்லிட்டு பண்ணிட்டாங்களாம், அது அவருக்கு பிரச்சனையாக போயிடுச்சான். இது பின்னாடி மொம்பாசான்னு வந்து ஆஃப்ரிக்காவில் ஒரு ஏர்போர்ட் பண்ணும்போது அதெல்லாம் அப்டேட் பண்ணுறான்னு சொல்லிட்டு அவருக்கும் மற்ற எண்ணெல்லாம் ஒன்றுமெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு, நம்ம வந்து இன்னும் இந்தியா வந்து இன்னும் ஆஃப்ரிக்கா லெவலில் தான் இருக்குது, நம்ம என்றைக்கு ஜப்பான் லெவல் வருவோம் அப்படின்னு ஒரு ஏக்கத்தோடு இதை பற்றி அதில் சொல்கிறாருங்க. அப்புறம் பெல்ஜியம், இதில் கொஞ்சம் டைம் ஆனதுனால நான் கொஞ்சம் வேகமாக போயிடுறேன். பெல்ஜியம் ஹாலண்ட்லாம் போய் அதை பற்றி இருக்கிற சில அனுபவங்கள்லாம் சொல்கிறார். அந்த சிறுவனின் சிலையெல்லாம் ஏழ இந்தியா விளம்பரம்லாம் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கோங்க. ஹாலண்டை பற்றி தான், ஒரு நாடை பற்றி அகலமாக ஆழமாக விரிச்சிருக்காருன்னா வந்து ஹாலண்டை பற்றி ரொம்ப பிடிச்சி போயிருக்கு. டச்சு மக்கள் வந்து கடல்லேருந்து துரத்தி அந்த நிலத்தை அவங்க வாச்சிருக்காங்க. நம்ம கடல் பிறகோட்டிய ஒரு சேரமன்னன் இருப்பான், அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, நிஜமாலே பண்ணியிருக்காங்க. 20,000 ஹெக்டாரை வந்து கடல்லேருந்து மீட்டு அந்த நாடை வந்து உருவாக்கி, நிலத்தை உருவாக்கி, ஏரி நிலத்தில் தான் வந்து ஷில்போல் விமானம் இன்றைக்கி இருக்குது அப்படின்லாம் சொல்லி அந்த இதெல்லாம் வந்து ரொம்ப அமேசிங் ஒர்க்கு. அவங்க டேம்ஸ் டைக்ஸ் எல்லாம் பண்ணி அந்த தண்ணி வராமல் இருக்கிறதுக்கோசரம் அவங்களுடைய பல முறை அவங்க புயல்களால் அவங்க பல ஊர்கள் வந்து கடல் சீற்றத்தினால அடிபட்டிருக்கு. நம்ம காவிரி பூம்பட்டினத்தை கேட்குறோமே அந்த மாதிரி அடிபட்டிருக்கு. வெவ்வேறு காலங்களில் வெவ்வேறு டேமேஜ் ஆகிருக்கு, அதெல்லாத்தையும் இது பண்ணியிருக்காங்க. ராட்டர்டேம், ஆன்ட்வெர்ப் அங்கே இருக்கிற முக்கியமான துறைமுகங்கள், அங்கே வந்து வெளியிலேயே அழகான சிற்பங்கள்லாம் வச்சுருக்காங்க, ரொம்ப ஆர்டிஸ்டிக் ஒர்க்ஸ் கடையிலலாம் வச்சுருக்காங்க, அதெல்லாம் போய் ரசிக்கிறாரு. ஹாலண்ட் வந்து அவருக்கு ரொம்ப முக்கியம், ஏன்னா பெயிண்டர்ஸ்லாம் அங்கே ரெம்பிராண்ட், வெர்மியர் இந்த மாதிரி பெயிண்டர்ஸ்லாம் ரொம்ப ஃபேமஸான ரொம்ப ஆர்டிஸ்டிக் கல்ச்சர்னால அதெல்லாம் வந்து அவர் ரொம்ப போய் ரசிச்சிருக்காரு பல இடங்களில். அதுக்கப்புறம் தான் வந்து இதோட அந்த அந்த இது அந்த சாப்டர் அவருடைய பயண சாப்டர் முடிஞ்சு
மேல ஆய்வு கட்டுரையாக போகுது. இந்திய கப் இந்த கடல் கலத்திற் பிரிவு அப்படிங்கிற இந்த சாப்டர் வந்து இந்திய கப்பல்களை பற்றிய ஒரு ஆய்வு கட்டுரை. இதுதான் அவர் வந்து கடல்வழி வணிகம்ன்ற புஸ்தகத்துக்கு விதை நல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த நூலுக்கு அதில் வந்து ரிக்வேதம், சங்க இலக்கியம் இதெல்லாம் கோட் பண்ணுறார். யுக்தி கல்ப தருன்ற ஒரு சம்ஸ்கிருத கப்பல் கலை நூல் போஜராஜன் எழுதியிருக்காரா, நம்கி நோட் பண்ணிக்கோ, போஜராஜன் எழுதிய நூலாம் கப்பல் துறையை பற்றி அவர் எழுதியிருக்காரு. அப்புறம் கனகசபை பிள்ளை எழுதின அந்த வரலாற்று புஸ்தகம் பண்டைய கால தமிழர்களுடைய இதை பற்றிலாம் எடுத்து அந்த புஸ்தகம் எழுதியிருக்காரு. அப்புறம் சமீப காலத்து இந்தியாவின் புகழ், கிராம்வெல் போட்ட ஒரு இங்கிலீஷ் சட்டம், அப்போ வந்து நம்ம தடை சட்டம், அது என்னென்னா இங்கிலாந்துக்கு வர கப்பல்கள் வந்து 75% இங்கிலாந்து கூட்ஸ் தான் ஏற்றிட்டு போகணும், இங்கிலாந்து டேக்ஸ் கட்டணும்னு பயங்கரமான ரூல்லாம் போட்டு டெமோக்ரஸியாக இருக்கிறச்சியே கிராம்வெல் தான் டெமோக்ரஸி கொண்டு வந்தார். அவங்களுக்கு அவர் பண்ணும்போது அந்த மாதிரி சொட்டையெல்லாம் பண்ணாங்க. கடலுக்கு நம்ம வந்து கிளைவு திருடிட்டு போனால் இவன் திருடிட்டு போனான்னு பிரபுலாம் சொல்கிறோம். ஒரு திருடுறதுக்கே தொழிலாக வச்சுருந்த ஃப்ரான்சிஸ் ட்ரேக் வந்து பைரட்ஸ் ஆஃப் த கரீபியன் பார்த்துருக்கீங்களா, உண்மையான பெரிய பைரேட் அவன் தான். அவனை வந்து ரொம்ப எங்களுக்கு ஸ்பானிஷ் படையெல்லாம் தீ வீழ்த்துறதுக்கு நீ முக்கியமான இது பண்ணுன்னு சொல்லிட்டு அவனுக்கு சர் பட்டம் கொடுத்து கௌரவிச்சாங்க, சர் ஃப்ரான்சிஸ் ட்ரேக் ஆனார் அவர். அந்த மாதிரி வீரப்பனுக்கு வந்து பத்மவிபூஷன் கொடுக்குற மாதிரி இதெல்லாம் என்ன, கிழக்கிந்திய கம்பெனியோடைய கட்டளை வச்சு இந்திய தச்சர்கள் கொள்ளர்கள் யாருமே பயன்படக்கூடாதுன்னு இந்திய கப்பலை வந்து டெக்னாலஜினால் மட்டும் அழிக்கலை, ஸ்டீம்ஷிப்பு அந்த பெரிய கப்பல் இரும்புன்றதால் மட்டும் அழிக்கலை, இந்த காரியங்களாலும் அழிச்சார்கள் அப்படிங்கிறது அவருடைய முக்கிய குறிப்பு. இதை பற்றி அவருடைய லெக்சரில் பேசியிருக்காரு. அப்புறம் டாடா கம்பெனிக்கு கஷ்டங்கள் கொடுத்தாங்க, கப்பலோடைய தமிழர் நம்மளுக்கு கேட்கவே வேண்டாம் அவர் பட்ட கஷ்டங்கள். எக்ஸ்கியூஸ் மீ, ஜோதீந்திரநாத் தாகூர்ன்றது ரவீந்திரநாத் தாகூருடைய ஃபேமிலியில் இருக்கும் பிரதர் நினைக்கிறேன், அவர் பண்ண கப்பலுக்கு வந்த இது, சிந்தியா கம்பெனி கப்பல் பண்ணி அவங்களுக்கு பண்ண வேண்டிய தடைகள், அவங்க எஸ்எஸ் லாயல்ட்டின்னு ஒரு கப்பலை வச்சு பண்ணிச்சிருக்காங்க, அதுதான் ஃபஸ்ட்டு இந்தியாவிலேருந்து இங்கிலாந்துக்கு அனுப்பப்பட்ட ஸ்டீம் ஷிப் வெற்றிகரமாக. அது போன நாள் தான் இன்னும் வந்து ஷிப்பிங் டே, மர்ச்சன்ட் நேவி டே அப்படின்னு இந்தியா இன்னும் கொண்டாடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கும் பல கஷ்டங்கள் வந்து அந்த கம்பெனி நடத்தியவர்களுக்கு காந்தி ஒரு பெரிய புகழார கட்டுரை எழுதியிருக்காரு, அந்த கட்டுரையெல்லாம் அவர் வந்து எழுதியிருக்காரு. கடைசி சாப்டர் வந்து வங்கப்போர் பற்றி, அமர் சோனார் பங்களான்ற, சோனார் பங்களான்னா தங்கமான வங்காளம் அப்படின்னு அர்த்தம், அதுதான் அந்த டைட்டில் கொடுத்துருக்காரு தங்கமான வங்கம்னு. அது அவங்களுடைய பங்களாதேஷ்க்கு அவர் எழுதி கொடுத்த தேசிய கீதம்னு நினைக்கிறேன், அதுதான் அவங்க பாடுறாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா. அமர் சோனார் பங்களா தான் பங்களாதேஷுடைய தேசிய கீதம்னு நினைக்கிறேன், அவங்களுடைய தேசிய கீதம் வந்து தாகூர் எழுதியிருக்கேன். அதை பற்றி ஒரு விரிவான இது இருக்குது. இதெல்லாம் எனக்கு நிச்சயமாக இதை சொல்கிறதுக்கு டைம் இருக்காதுன்னு தெரியும். செகண்ட் வந்து அவர் வந்து சயின்ஸ் ஃபார்மில் போன வருஷம் பேசும்போது இதை பற்றி அந்த காசி பற்றியும் அந்த கப்பல் பற்றி அதெல்லாம் டீட்டெயில்டாக அவர் பார்ட்டிசிபேஷன்லாம் பற்றி சொன்னதுனால அதை நான் விட்டுட்டேன். ஸோ இதோடு என்னுடைய உரையை நான் முடித்துக்கொள்கிறேன். எனக்கு முக்கியமாக நான் காட்ட வேண்டியது, அவர் என்னை வந்து மதுரைக்கு வா, நான் மதுரைக்கு போகிறேன், இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வா, நான் உனக்கு மீனாட்சி கோயில் திருமலை நாயக்கர் மாதிரிலாம் காட்டுறேன் அப்படின்னு சொன்னாராம். எனக்கு அப்பொழுது ரொம்ப ப்ரெஸ்ஸிங்காக வந்து புஷ் புட்டின்லாம் கூப்பிட்டுருந்தாங்க, அதெல்லாம் பரவாயில்ல அப்படி உதவி விட்டுட்டு அடிச்சு பிடிச்சி ஓடி போய் திருமலை நாயக்கர் மஹாலில் எனக்கு வந்து எல்லிஸோடைய இன்ஸ்கிரிப்ஷன் எல்லாம் காட்டினார். அந்த படத்தோடு இந்த வாய்ப்பு தந்ததற்கும் அவரே வந்து கௌரவித்ததற்கும் இத்தனை பெரிய பிரபலங்களெல்லாம் வந்து இங்கு இதை பங்கு கொண்டதற்கும் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன்.